ஸ்ரீ பரமாத்மா சர்வேஸ்வரன் பக்தானுகிர்த்தம் பற்பல அவதாரங்கள் நிகழ்த்தி நிறைய தர்மங்களை நம்ம எல்லோருக்கும் போதிச்சிருக்கிறார் அப்பேற்பட்ட பகவானுடைய அவதாரங்கள் எல்லாமே உயர்ந்தவைகள் ஒரு அவதாரங்களையும் ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது நமக்கு உள்ள வாக்கியங்களில் உள்ள விஷயங்களை ஒரு ஒரு அவதாரமும் வந்து நிகழ்த்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி நடத்தின அவதாரங்கள் தான் ஒரு அவதாரமும் பிராமண தர்மத்தை பிரகடனம் பண்ண வந்த அவதாரம் அவதாரம் அப்படின்னு நேற்றைய இதனை அனுபவித்தோம் அந்தனர் அப்படின்னால் எதனால் அந்தனராக ஆகிறார் கர்மணா ஜாயதே த்விஜா அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்களில் நம்மளுக்கு நம்ம முன்னோர்களை செய்ய வைக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் சமயக்கரணம் தான் சம்ஸ்காரம் அதாவது நாம் எல்லோரும் போல தான் பிறந்திருக்கோம் புறக்கறோம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அந்த வேதோக்தமான மந்திரங்களால நமக்கு நிறைய நம்மளுடைய பிறவியை தூய்மைப்படுத்துகிறார்கள் நம்ம ரிஷிகள்லாம் அதனால் பிறவி எடுக்கிறதேயே இவன் சமஸ்கிருதனாக தோன்ற வேண்டும் அதே மாதிரியாக ஒரு கரு வந்துவிட்டால் அதுக்கும் ஒரு சம்ஸ்காரம் பண்ண வேண்டும் அது பிறந்தால் உடனே ஒரு சம்ஸ்காரம் பண்ண வேண்டும் என்னென்னலாம் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் நாம் செய்கிறோமோ அதெல்லாம் வைதிகமாக வேதோக்த ரீதியாக அதை இல்லாமல் நான் செய்ய வேண்டும் ஒரு என்ன சாப்பிடாதா ஜீவன் அல்லது ஒரு ஆகாரம் இல்லாமல் உயிர்வார முடியாது அது அம்மாட்டை ஃபீட் பண்ணிகிட்டுருக்கு லிக்யூடாக அப்படி அந்த ஃபீடிங்கில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு சாலிடாக கொடுக்கக்கூடிய ஆகாரம் அதை வைதிகமான முறையில் செய்யணும் எல்லாரும் ஆகார நித்ராபய மைசூராணின்னு எல்லா ஜீவங்களுக்கும் உடைய ஒரு தர்மம் தானே இது இருந்தாலும் இதை வைதிகமாக முதல்ல பண்ணணும் அப்புறம் பிரதி தினமும் பரிகேசனாதிகள் பண்ணி போஜனம் பண்ணணும் இப்படிலாம் நமக்கு நியமங்களை இந்த வகிப்புக்கே நிறையா வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரியாக முடி வளர்ந்தால் போய் சலூனில் போய் முடி வெட்டிக்கிறார் எல்லாரும் அதுக்கும் ஒரு நியமங்கள் அதை எப்படி பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு முன்னோர்கள்லாம் வைத்து நீ வந்து அதுக்கு பேர் ஆயுஷ்கர்மானே பேர் அது வேதோக்தமாக உனக்கு வைக்கிறார்கள் எத ரிஷி சிஹாணி யதா யதாவைஷாம் குல தர்ம சாது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி வைத்திருந்தார்களோ சிஹாம் புன்றஞ்ச சூத்திரஞ்ச சமயாச்சாரமே வச்ச பூர்வயர் ஆச்சரிதம் குறியாது அந்நதா பதித்தோ பவேத்து நம்மளுடைய தர்மசாஸ்திரங்கள்லாம் உங்கள் முன்னோர்கள் எப்படி சிக வச்சுருந்தாலோ அந்த மாதிரி நீ வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கிறது இல்லை நல்ல காலத்தை அனுசரித்து டெவலப் ஆகிறதுனால அவளுடைய இஷ்டப்படி சிகையை வைத்துக்கொள்கிறோம் அதுக்கு நம்ம முன்னோர்களாக சொல்லுவார்கள் இந்த பிரபஞ்சத்திலேயே அதே மாதிரியாக நான் நன்னாக யோஜனை பண்ணி பார்த்தாக்க ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் சொன்னத்தை கேட்கறது எது அப்படின்னா நம்மளுடைய கேசம்னு சொல்லப்பட்டிருக்கு இதுதான் நீ எப்படி வச்சிருந்தாலும் ஏன் வச்சிருந்தேன்னு அது கேட்காது வளர்ந்தாலே ஏன் வெட்டல்லேன்னு கேட்காது அப்படி உள்ளது வாயத்திற்காம அது மாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு அதனால் நீ இஷ்டப்படி வச்சுக்கலாம் பூராவும் வச்சுக்கலாம் ஒரு போர்ஷனில் வேணாலும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு காலத்தை அனுசரித்து வச்சுட்டுருக்கோம் அது கை வைச்சிடக்கூடாதுன்னு நம்ம ரிஷிகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இதுக்கெல்லாம் வந்து வேதத்தில் தேகேஷானே வந்த அதஸ் பஸ்ரூணி அதோபபக்ஷம் தேவாஹாயங் சவரத்துக்கு ஒரு சாதாரணமாக முடியை அழகுபடுத்தக்கூடிய அந்த காரியத்துக்கு கூட வைதிகமான முறையில நாம் ரிஷிகள்லாம் பின்பற்றி அதை இப்படி தான் செய்ய வேண்டும் அதுவும் வேதியர்கள் இப்படி தான் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் வச்ச ஒரு விஷயம் இது இந்த சவுளத்திலேருந்து பண்ணக்கூடிய அந்த காரியமானது அதுவும் மூணாவது வருஷத்துலேருந்து தொடங்கிறது அடுத்தபடியாக இந்த உபநயனத்தை எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் நேற்றைய தினம் யதாவகாசம் அனுபவித்தோம் அதெல்லாம் பண்ணி காமித்தவர் வாமனமூர்த்தி அப்படின்னு அடுத்தபடியாக உள்ளதான அவதாரம் பரசுராமாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது புதுஷா புதுவா பரசுராம அவதாரத்தில் அவருடைய முக்கியமாக அவருடைய அவதாரம் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி தேவோபவா பிதேவோபா அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் அம்மாவை தெய்வமாக உடையவனாக இரு அப்பாவை தெய்வமாக உடையவனாக இரு அப்படின்னு அவருடைய வேத வாக்கியங்களாக நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றன அதில் முக்கியமாக தமிழில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள் அப்போ தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்பா வார்த்தைக்கு மேற்பட்டு ஒரு வாக்கியம் கிடையாது அதை விசாரணை நீ பண்ணக்கூடியாது ஆக்யா குருணாம் அனுலங்கனியாம் அப்படின்னு நம்ம காவியங்கள் எல்லாம் வரும் குருவினுடைய வார்த்தைகள் எல்லாமே ஆடர்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக்யான்னு பேர் நமக்கு ஆச்சாரியனாக விளங்குகிறான் நம்மை பெற்றெடுத்த நம்மளுடைய தகப்பன் எப்படி ஆச்சாரியன்னால் எல்லாம் உனக்கு அவர் தானே சொல்லி கொடுக்குறார் இல்லையே ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதா நினச்சிட்டு இருக்கேனே நான் ஸ்கூலில் ஃபீஸ் வாங்கிப்பா ஃபிகரை தான் காமிப்பா ஒன்றும் ஒன்றாம் நம்பர் எப்படி இருக்கும் ஆவ ஆனாவண்ணா எப்படி இருக்கும்னு சிரமப்படுறதில்லாம் அப்பா அம்மாவுக்கு தானே வைத்து கொண்டோம் அதனால் எழுத்த சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் அவனுக்கு உபநயனம் பண்ணி பிரம்மோபதேசம் பண்ணி இவ தான் முதல் மாஸ்டராக முதல் ஆச்சாரியனாக ஆகிறார் அப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்னால் ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுது விண்ணப்பம்னு ஒன்றும் கோரிக்கைன்னு ஒன்றும் ஆணை என்று ஒன்றும் இந்த ஆணைங்கிறது எப்படின்னா நமக்கு மேற்பட்டவர்கள் ஸ்தானத்தில் உள்ளவர்கள் ஏனி டைம் எப்போவும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தான் ஆணை அப்படின்னு சொல்லப்படுறது அதை யாரார் பண்ணலாம் அப்படின்னால் பிதா பண்ணலாம் ஆச்சாரியன் பண்ணலாம் அரசன் பண்ணலாம் இப்படி நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது அதனால்தான் இவா பண்ணுறதுக்கெல்லாம் இது அவ சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாது ஆணையிட்டு விட்டார்கள் உத்தரவாகி இருக்கிறது அதே மாதிரி ஸ்தானம் பீடாதிபதிகள்லாம் அவாலெலாம் சொல்லும்போது அதை பெரியவா சொன்னால் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது பெரியவா ஆணையிட்டார்கள் பெரியவாவுடைய உத்தரவு அதனால் செய்தோம் அப்படிலாம் சொல்லிக்கிறோம் அல்லவா ஸோ அந்த அதை நான் ஃபாலோ பண்ணினாலும் கூட அந்த சொல்கிற முறையில் அதை நான் மீற முடியாது அப்படிங்கிறத தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது ஆனால் ஆணை என்று சொல்லவில்லை உத்தரவு என்று சொல்லவில்லை தமிழை தன் தந்தை ஆணையை விட வேறொன்றும் இல்லைன்னு சொல்லலை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு அப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மந்திரம் அப்படின்னா மந்திரம்னா என்னென்னா அப்படியே கிரகிச்சு கொள்ள வேண்டும் மந்திரம் என்ன அப்படின்னால் அதில் பிழை இருக்கக்கூடாது மந்திரம் என்றால் என்னென்னால் அதை நாம் உடனே நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுனால்தான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு இவ்வளவு தூரம் பிதாவுக்கு ஸ்ரேஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு சர்வத்திர பிதைவஸ்ரேஷ்டகா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள் எந்த காலத்திலையும் எந்த காரியத்திலையும் ரொம்ப சிரேஷ்டமாக உடையவர் யாருன்னால் அப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சாத்தாதிகள்லாம் ஆத்தனை பண்ணுறோம் அப்பாவுக்கு சாத்தம் பண்ணுறே அப்பா தாத்தா கொல்லு தாத்தா அப்படின்னு வசுருத்ராதித்யாலா வரிச்சு பண்றோம் அதே மாதிரியாக அம்மாவுக்கு அம்மா இல்லாதவர்கள் அம்மாவுக்கு சாத்தம் அணிகிறார்கள் அப்போ அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அப்படின்னு மூணு பேரை வரித்து பணிகிறோம் ஆனால் அக்னியில் ஹோமங்கள் பண்ணுறதே யாருக்கு பண்றோம் அப்படின்னா அப்பாவுக்கு தான் ஹோமம் பண்ண சொல்லப்பட்டு அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இவாளுக்கு தான் என்மே மாதா பிரலுலோபஜரத்யூவ்ரதா தன்மேரேதாங் சர்மணே சர்மனேஸ்வாஹாஹா அப்படின்னு அப்பா பேரை சொல்லி ஹோமம் பண்ணுறோம் சாதமோ அம்மாவுக்கு ஆதரவு உத்திஷ பிரத்யாத்திகிராதேன்னு சங்கல்பம் பண்ணினாலும் கூட ஹோமம் அப்படின்னு வரத்தே அது அப்பாவுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சில சிஷ்டா சிஷ்டாச்சாரங்களில் மாத சிராத்தே துசம் பிராப்தே பித்தரம் தத்திர பூஜையே அப்படின்னு அம்மாவுக்கு சிராத்தம் பண்ணினாலும் கூட அப்பாவாத நீ பூஜை பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய தர்மசாஸ்திர வாக்கியங்கள்லாம் சொல்கிறதுனால பல குடும்பங்களில் பார்த்தேன்னா அம்மா ஸ்ராத்தத்தில் அப்பாவுக்கும் வரணம் வரித்து ஸ்ராத்தம் செய்வார்கள் இந்த மாதிரியாக அப்பா அப்பான்னு அப்பாவுடைய பெருமைகளை நம்ம சாஸ்திரங்கள் எவ்வளவோ போதிச்சிருக்கிறது அப்பேற்பட்ட அப்பாவுடைய வார்த்தையை மீறமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவதாரம் என்ன சார் நல்லது சொன்னால் மீறாமல் இருக்கலாம் வேறு எதாவது ஏடா குடமாக சொன்னால் என்னென்னால் ஏடா கூடமாக சொன்னாலும் மீறமாட்டேன் அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த பரசுராம அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதாரம் இது வம்சத்தில் வரது இந்த பரசுராம சரித்திரம் பாகவதத்ரின்னு சொல்கிறால் திரிபுரா ரகசத்திரியும் இந்த மாதிரி பல இடங்களில் பரசுராமருடைய பெருமைகள் சொல்லப்படுகின்றன இந்த சந்திர வம்சம் தோன்றிய போது புரூரவசு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த வம்சத்தில் தான் காதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா அவருக்கு ரொம்ப ரூபவத்தியாக ஒரு பெண்ணு பிறந்தாள் அவளுக்கு சத்தியவதி அப்படின்னு பெயர் ராஜா விட்டு பெண்ணு ராஜகுமாரி அவள் அவளுடைய ரூப லாவண்யங்கள் எங்கும் பரவியது அதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு கேட்டாக்க ரூபத்துக்கு ஆசைப்பட்டுன்னு வரவா நிறைய பேர் ஆனால் குணத்துக்கு ஆசைப்பட்டுன்னு வரவா சில பேர் அப்படின்னு நம்மளை அனுபவத்தில் பார்க்கணும் அதை பொதுவாக அனுபவஸ்தாலும் சொல்லுவா ரூபம் இன்ன பின்ன இருந்தாலும் சரி பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லின்னு இருக்கோம் ரூபம் இன்ன பின்னா இருந்தாலும் சரின்னு சொல்லுவோமே தவிர கண்ணுக்கு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்போம் அது வேறு சமாச்சாரம் சொல்கிறத என்ன சொல்லுவா ரூபத்தை காட்டிலும் குணத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால தான் ரூபம் இன்ன பின்ன இருந்தாலும் பாதகம் இல்லை குணம் நன்னாக இருக்கணும் குணவதியாக இருக்கணும் அப்படின்னு அந்த ராஜா காந்தியினுடைய பெண் சத்தியவதி ரூபவதி மட்டும் இல்லை நல்ல குணவதியாகவும் இருக்காள் அவளை ராஜகுமார்கள்லாம் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ரிசிகருங்கிற மகரிஷி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன ஏற்பட்டது அவருக்கு காரணம் என்னென்னால் அவ்வளவு குணவதியாக இருக்காள் அவள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நம்மளுடைய அனுஷ்டானத்துக்கு ஏற்றவளாக இருப்பாள் அப்படின்னு நினைத்துண்டு ரிசிகர் என்ன பண்ணால் பெண் கேட்கணும் யார்கிட்ட நமக்கு சமானமான உள்ள கேட்கலாம் நமக்கு கீழே உள்ள கேட்கலாம் நம்ம வகுப்பில் உள்ள கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி க்ஷத்ரிய வம்சத்தில் தோன்றிய அந்த காதியிட்ட போய் இவர் சேர்ந்தார் அவரும் வாங்கோ வாங்கோன்னு வரவேற்றா மகரிஷிகள்னால் எல்லா இடங்கள்லையும் ஒரு பூஜ்யதா புத்தி உண்டு காரணம் என்னென்னால் வேதம் இருக்குது அனுஷ்டானம் இருக்குது ரூபமும் அதே மாதிரியான நம்மளை போல இல்லாமல் அவள் சிக பஞ்சகச்சம் அதே மாதிரியாக நெத்தியில் குறிகள் அதெல்லாம் இட்டுன்னு வரத்த அவள்கிட்ட டக்குன்னு நம்ம வந்து ஒரு வார்த்தையை பேசிட முடியாதுல்லவா இது நம்ம தேசத்தில் புரியுறதோ இல்லையோ இங்கேருந்து வடக்க நார்த்தில் போனேன்னா இதுக்கெலாம் ரொம்ப மரியாதை கொடுக்குறா பஞ்சகச்சம் நெத்தியில் அவள் அவா என்ன விட்டுன்னு இருக்கமோ அதை பார்த்த உடனே எந்த சா பாமர ஜனங்களுக்கு கூட ஒரு நமஸ்காரம்னு சொல்லணும்னு தோன்றது கையெடுத்து கும்பிட்றார்கள் அல்லவா அந்த மாதிரியாக ரிச்சிகர் இந்த காதிட்ட வந்து அரவணையில் வந்து அவரோட பேசின்னு இருந்தார் அவரும் வரவேற்று இருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணார் அப்புறம் என்ன விஷயமாக வந்திருக்கே அப்படின்ன உடனே இந்த ரிச்சிகர் சொன்னார் அவங்க ஆற்று பொண்ணு கல்யாண விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் உடனே காதிக்கு பரம சந்தோஷம் என்ன சந்தோஷன்னால் பெரியவா பார்த்து ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணால் எவ்வளோ நன்னாக இருக்கும் அது அப்படின்னு சந்தோஷப்பட்டார் காரணம் என்னென்னா பத்திரிக்கையில் எழுதுறது சில பேருக்கு உண்மையாகவே இருக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி முகூர்த்தம் இந்த இடத்துல நடக்கிறது நம்ம பத்திரிக்கையில் பாரம்பரியமாக எழுதிட்டுருக்கோம் அது யார் நிச்சயம் பண்ணாலும் சரி அந்த கிரெடிட்டை பத்திரிக்கையில் எப்படி போடுறோன்னு கேட்டால் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கு இந்த மேட்ரி மூலம் மூலியம் இந்த மேட்ரி மூணு மூலியமாக நிச்சயிக்கப்பட்டுன்னு யாரும் இன்னைக்கு எழுதுறதா தெரியல வாஸ்தவமா அதுல இருந்தா ஜாதகத்தை செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருக்கோம் இருந்தாலும் பத்திரிகையில பொறுத்தே பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு போடுறோம் அந்த மாதிரியாக ஒரு பெரியவா வந்து கல்யாண விஷயத்தை ஆரம்பிக்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் யாரு பையன் அப்படின்லாம் விசாரித்தார் அந்த ராஜா காதி உடனே ரிச்சிகர் சொன்னார் எப்பா உங்காத்து பொண்ணுக்கு நான் வேறு யாரையான செலக்ட் பண்ணுவேனா உன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவள் அனுஷ்டானத்துக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நானே தான் பெண் கேட்க வந்திருக்கேன்னு சொன்னார் ராஜாவுக்கு எப்படி இருக்கும் நானே பெண் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு ரிச்சீக்கரி சொன்னோடனே மகரிஷி என்ன சார் என்ன விஷயமா வந்துருன்னு முதல்ல கேட்டவர் மரியாதையாக கேட்டவர் இந்த மாதிரி கேட்டால் அடுத்தபடி எப்படி நடந்துப்பா சாதாரண லோகத்தில் உள்ளவர்கள் உடனே காதி ரொம்ப கெட்டிக்காரர் அவர் இவர்கிட்ட நம்ம வந்து தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர்கிட்ட நிறைய தப்போ பலம் இருக்குது அதனால் மிந்தியெலாம் சுல்கம்னு பெயர் இந்த பெண்ணுக்கு எதாவது கொடுத்துட்ட கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு ஆதிகாலத்தில் ஒன்று இருந்தது இருந்ததுன்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க உங்கள் பொண்ணுக்கு இவ்வளவு தர உங்கள் பொண்ணை எனக்கு தரையலா அப்படின்னு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது வந்து ஒரு காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் பெண்கள் ஜாஸ்தியான போது அதெல்லாம் வந்து குறைந்து விட்டது பையன்கள் குறைவாக இருக்கிற சமயத்தில் அப்புறம் பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமே அதனால் எங்காவது பொண்ணுக்கு பத்து பவுன் போட்டீங்களா இருபது பவுன் இல்லை டிமாண்ட்லாம் பண்ண முடியாத ஒரு காலம் குறைஞ்சி போய் கடைசியில் போட்டது போறோங்கிற காலம் போக அப்புறம் உங்காவது மாப்பிள்ளைக்கு இவ்வளவெல்லாம் போடுறோம் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ஒரு காலத்தில் ஆரம்பித்து அப்புறம் வந்து பணத்துக்கு ரொம்ப அந்த காலத்துலலாம் கொஞ்சம் நெருக்கடி உண்டும் அதனால் பிள்ளையாத்துக்கார டௌரி வரதட்சிணை அப்படின்னு கேட்டு கல்யாணம் பண்ணிட்ட காலங்கள்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே என்னென்னால் சக்கரவர்த் பரிவர்த்தனத்தே துக்கானிச்சேன் சுகாணிச்சேன்னு அந்த சக்கரத்தில் உள்ள ஸ்போக்ஸ் இருக்கே அது மேலே உள்ளது மேலேயே இருக்காது சைட்லேயும் வரும் கீழேயும் வரும் அல்லவா அதனால் பொண்ணுக்கு நிறையா போட்டு கல்யாணம் பண்ணின்றது காலம் போக அப்புறம் பிள்ளைக்கு நிறைய டவுரி கொடுத்த காலங்கள்லாம் போக மறுபடியும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணிக்கூடிய சயநிலையில் வந்துருந்தோம் காரணம் என்னென்னால் பெண்கள் டிமாண்டாக இருக்கிறதுனால அதனால் ராஜா என்ன சொன்னார் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் பொண்ணுக்கு நீங்கள் எதாவது கொடுத்துட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னான் என்ன கேட்குறேன் அப்படின்னார் காதி உடனே சொன்னார் காதி ரிஜி சொன்னார் காதியானவர் ஆயிரம் குதிரைகளை கொடுத்து விட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னாள் ஆயிரம் குதிரைகளா இன்னும் யோஜனை பண்ணினார் சரிப்பா ஏற்பாடு பண்ணுறேன் அப்போ ஆயிரம் குதிரையை கொண்டு வந்து கொடுத்தா கல்யாணம் பண்ணி கொடுப்பியா அப்படின்னா இல்லை இல்லை ஒரு அதில் ஒரு ஒரு விஷயம் வச்சுருக்கேன் எப்படி சீதா விவாகத்தில் அந்த சிவதனுசுங்கிறது ஒன்று நட்பை வைக்கப்பட்டதோ அந்த மாதிரியாக என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவா ஆயிரம் குதிரைகளை கொண்டு கொடுக்க வேண்டும் அந்த ஆயிரம் குதிரைகளும் ஒரே இருக்க வேண்டும் ஏகதாம கர்ணானம் ஹயானாம் சந்திரவர்ணசா வெண் குதிரைகளாக கொடுக்க வேண்டும் ஆயிரம் குதிரைகளையும் நீங்கள் அந்த ஆயிரம் குதிரைகளை பார்த்தா ஒரு ஒரு குதிரையை பார்த்தா இன்னொரு குதிரையை பார்க்க வாங்கிற அளவுக்கு ஆயிரம் குதிரைகளும் வெண்குதிரைகளாக இருக்க வேண்டும் அதிலேயும் அந்த வெண்குதிரைகளில் அந்த குதிரைகளுக்கு ஒத்தொரு ஒரு ஒரு குதிரைக்கும் காதில் லைட்டாக முகத்தில் அலங்காரம் விட்டு திருஷ்டி போட்டு வைக்கிறாளே அந்த மாதிரியாக கொஞ்சம் சாமள வர்ணம் காதில் இருக்கணும் கருப்பு இருக்கணும் காது கருப்பாக உடைய வெண்மை வெண்மையான குதிரைகள் ஒரே மாதிரியாக ஆயிரம் குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தேன்னா என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் தரேன் அப்படின்னு இந்த காதிங்கிற ராஜா ரிச்சிக்கிட்ட சொன்ன உடனே அவர் சரி ஏற்பாடு பண்ணுறேன்ட்டாராம் சரி ஏற்பாடு பண்ணுறேன் சொன்னாரே என்ன அப்படின்னா இந்த குதிரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே அது ரொம்ப விசேஷமான ஒரு ஜந்து அஸ்வபூர்வம் ரத மத்தியாம் ஹஸ்தினாத பிரபோதினி குதிரையுடைய முன்பாகத்தில் மகாலட்சுமி வசிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஸ்ரீசூக்தமானது அந்த குதிரைகளுக்கெல்லாம் தேவதை ஆறு அப்படின்னா வருண தேவதாகமானது குதிரைன்னு சொல்லப்பட்டிருக்கு வாருடோ வா ஹஸ்வஹம் நமோ நமோ வரு நம்ம வேதத்தில் குதிரைனாலே அது வருணம்னு சொல்லிடுது வருண தேவதாகமான ஒரு ஜந்தோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால அவர் நேர என்ன பண்ணினார் ரிசிகர் வருணலோகம் சென்று விட்டார் போனால் அங்கேயும் வரவேற்ப வருணன் வாங்கோ 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 என்ன விசேஷம் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டான் இல்லை இல்லை கல்யாண விஷயமாக வந்திருக்கேன் அப்படின்னா அப்படியா யாருக்கு கல்யாணம் அப்படின்னு எனக்கு தான் கல்யாணம்னு சொன்னார் ரிச்சிகர் ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு நான் இல்லை இல்லை பொன்னாத்துக்காரா உங்கூரில் உள்ள ஸ்பெஷலை கேட்குறேன் அதனால் உங்கள் வந்திருக்கேன்னு சொன்னாராம் ரிச்சிகர் வருணன்ட்ட என்னன்னு கேட்டால் ஆயிரம் குதிரை வேணுமா ஆயிரம் குதிரைகளும் வெண்குதிரைகளாக இருக்க வேண்டுமா அந்த வெண்குதிரைகளுடைய காதில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கருப்பு விற்கணுமா அது வந்து திருஷ்டி புட்டு வச்சாப்பில் அந்த மாதிரியாக ஆயிரம் குதிரைகள் கேட்குறாள்ப்பா உன்னை கேட்டா தான் அது கட் கிடைக்கும் நீ கொடுத்தா தான் எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு அழகாக பேசினார் ரிஷிகர் வருணன்ட்ட உடனே வருணன் பார்த்தா சரி சந்தோஷம் ஒரு மகரிஷிக்கு இதன் மூலியமாக கல்யாணம் ஆறுதுன்னா ஒரு சந்தோஷம் தானே அவருக்கு அதனால் ஆயிடுச்சுன்னு போங்கோ அப்படின்னு ஆயிரம் குதிரைகளை ஒரே மாதிரியாக கொடுத்து விட்டார் வருடன் ஏன்னா அவரால் எதையுமே சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழை ஹலாஸ்ய மகாத்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதத்தில் உள்ள திருவிளையாடல் புராணம் இருக்க அது அங்கையற்கின்னு சொல்லக்கூடிய மீனாட்சி ஆனவள் திக்விஜயம் மன்றத்தை வருணலோகம் போனால் வருணனை ஜெயித்தால் அப்போ வருண பகவான் மீனாட்சிக்கு பச்சை குதிரைகள் கொடுத்தார் அப்படிலாம் வந்து அந்த மீனாட்சி கல்யாணம் சொல்கிறதே வர்ணிப்பார்கள் அவரால் எதை கேட்டாலும் அந்த வர்ணத்தில் உள்ள குதிரைகளை தரமுடிய சக்தியை உடையவர் காரணம் என்னென்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை அவர் வச்சுட்டு இருக்கார் வருணன் அதனால் ஆயிரம் குதிரைகள் அதுவும் காதில் லைட்டாக திருஷ்டி போட்டு வச்சாப்பல ஒரு சியாமள வர்ணத்தோடு ஆயிரம் குதிரைகளை கொடுத்து அது ஆயிரம் குதிரையும் கொண்டு வந்து நெரிச்சுட்டார் ரிஷிகர் காதிங்கிற மஹரிய மகாராஜாவுக்கு பின்னாடி காதிக்கு நம்பிக்கையே இல்லை அவன் வந்து அஸ்வபுத்த பரீட்சை பண்ணுறவாளெல்லாம் வர வச்சு பார்த்தா எல்லாரும் சொன்னால் ரொம்ப ஆச்சரியம் சார் இந்த மாதிரியாக யாராலேயுமே கொண்டு வர முடியாது ஆயிரம் குதிரையும் ஒரே மாதிரியாக இருக்குது ஆயிரம் குதிரையுடைய காதலியும் நீங்கள் சொன்ன இந்த சாமள வர்ணமும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்ன உடனே காதிக்கு பரம சந்தோஷமா ஏன் நாள் எதையும் சாதிக்க வல்லவர் இவர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் இந்த காதிங்கிறவர் தன் பொண்ணு சத்தியவதியை ரிச்சிகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் கல்யாணம் ஆச்சு நேத்துக்கே சொன்னேன் பாருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே சந்ததி ஏற்படும் ஏன் அப்படின்னா அவளுடைய பிரியத்தினுடைய அடையாளமே தானே குழந்தைன்னு சொல்லப்படுகிறது இந்த மாதிரியாக சில நாட்கள் சில வருஷங்கள் அவள் குழந்தைகள் ஏற்படாத சமயத்தில் ரிசிகரே என்ன பண்ணார் அவள் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கவலைப்படுறது டாக்டர் அய்ச்சின்னு போகிறது தான் இருக்கட்டும் நம்மளே நம்ம வைத்திகமான முறையில் ஏதான் குழந்தை ஏற்படுறதுக்காக உள்ள ஒரு யாகத்தை ஒரு இஷ்டியை ஒரு சுவாமிக்கு நிவேதனத்தை ஏற்பாடு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக ஒரு நாள் குறித்தார் இதை பொண்ணை கொடுத்துருக்காளே அவளுக்கு தெரிவிக்க வேண்டாமா அதனால் தன்னுடைய வாமனார் காதி இருக்காரே அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சார் இது மாதிரி நம்ம சந்ததி ஏற்படுறதுக்காக இந்த மாதிரியாக ஒரு ஒரு பூஜை பண்ண போகிறோம் அதில் நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கணுன்னே இந்த காதிங்கிற மகாராஜா பத்னியோடு வந்தார் ஒன்றே கரெக்டாக இந்த நாள் நேற்றுக்கே சொன்னேன் பாருங்கோ சிரவணத்வாதசியில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஒரு நாள் குறிக்கப்பட்டது எல்லாரும் பேசிகிட்டே இருந்தார் பேசிகிட்டு இருக்கிறதே உடனே அந்த ரிச்சிக்கிட்ட அந்த சத்தியவர்த்தியோட அம்மா வந்து பேசிகிட்டு இருக்கிறதே மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு பேசிகிட்டு இருக்கிறதே சொன்னால் என்ன அப்படின்னா இந்த மந்திர பிரபாவத்தினால் கட்டாயம் குழந்தை ஏற்படுமா அப்படின்னால் கட்டாயம் ஏற்படும் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டால் இல்லை பொங்கப்பானை வைக்கிறாப்புல குண்டத்தில் ஒரு சருவை சிரவணம் பண்ண போகிறேன் அதை அபிமந்திரணம் பண்ணி அது பகவானுக்கு அது அர்ப்பணம் பண்ணி அதை வந்து உங்கள் பொண்ணுக்கு பிராசனம் பண்ணி வைக்க போகிறேன் அதை சாப்பிட்டாள்னா அவள் கர்ப்பவதியாகி குழந்தை ஏற்படும் அப்படின்ன உடனே கிட்ட கிடுக்கிடுன்னு உடனே என்ன பண்ணால் அந்த சத்தியவதியோடைய அம்மா நேராக பொண்ணை அழிச்சின்னு போனாள் பொண்ணை அழைச்சிட்டு போய் உள்ளே போய் குஞ்சு குஜன்னுன்னு பேசினாள் பேசிட்டு வந்தாள் என்ன அப்படின்னார் ரிஷிகர் இல்லை இல்லை கொள்ள சங்கோச்சமாக இருக்கு பொண்ணு சொல்லுவா அப்படின்னா என்னடி எங்கள் அம்மா என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டார் ரிஷிகர் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு புள்ள வேணுமா அதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு சங்கோஜமாக இருக்கு அதனால் நீங்கள் ஒரு வங்கலப்பானை வைக்கிறது அதை இன்னொரு வெங்கலப்பானையும் சேர்த்து வச்சுருங்கோ வச்சுட்டேன்னாக்க அது எங்கள் அம்மா சாப்பிட்டா எங்கள் அம்மாவுக்கும் ஒரு புள்ள பிறக்கம் எனக்கும் ஒரு உழப்பரம் தான் கிடைப்பான் இல்லைவன் அதனால் எங்கள் அம்மா ஆசைப்பட்றா அது மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார் சாஸ்திரங்கள் எவ்வளவு விஷயத்தை நமக்கு மறைமுகமாக நமக்கு தெரிவிக்கிறது பாருங்கோ நான் புத்திர செஞ்ச லோக்கோஸ்தின்னு பிள்ளை இல்லாதவனுக்கு எந்த லோகமும் கிடையாது அப்படின்லாம் நம்மளுடைய இதிகாச புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் புள்ள விஷயத்தில் பிரயத்தனம் பண்ணி அடையறத்துல தப்பு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நமக்கு குழந்தைகளை அடையக்கூடிய ஒரு தகுதி ஒரு சக்தி ஒன்று சரீரத்தில் இருந்தால் நீ முயற்சி பண்ணுறதுல தப்பு கிடையாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது இதை பாருங்கோ பொண்ணுக்கும் இந்த ஒரு காரியம் நடக்கிறதே பொண்ணை பெத்தவள் சொல்கிறாள் எனக்கோ ஒரு பிள்ளைய வேண்டும் அந்த மாதிரியாக பண்ணுங்க அப்படின்னு உடனே அதனால் என்ன அப்படின்னார் அவர் சர்வசாதாரணமாக அதனால என்ன இன்னொரு ஸ்தாலி வச்சுர்றேன் சருவ சிரவணம் பண்ணுறேன் உங்க அம்மாட்ட கூட உங்கள் அம்மா சாப்பிட்டா உங்க அம்மாவுக்கு குழந்தை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாக அவர் இஷ்டியை செய்ய அதுல ரெண்டு சிரவணம் தயார் பண்ணினார் மந்திரைநாதம் கதோ முனிஹி பொதுவாக எக்யங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குலால பாத்திரம்னு மண் பாத்திரத்தினால அது நிறைய காரியங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டு வைத்திருப்பார்கள் என்னென்னா எதுக்காக வைத்திருக்கோ அதனுடைய பெயரை முதல்ல எழுதியிருப்பார்கள் அந்த மாதிரியாக இவர் கரெக்டாக வந்து தன்னுடைய மனைவிக்கான சருவை தயார் பண்ணி அடுத்தபடியாக தன்னுடைய மாமனா மாமியாருக்காக உள்ள சருவை தயார் பண்ணி வைத்து அதெல்லாம் எல்லாம் பூர்த்தியான உடனே அவளை கூப்பிட்டு சொன்னார் அம்மா சத்யவதி இது உனக்காக தயார் பண்ணியிருக்கு இது அண்ணன்ட இருக்கே இது உங்கள் அம்மாவுக்காக தயார் பண்ணியிருக்கு நீ இதை சாப்பிடணும் உங்கள் அம்மா அதை சாப்பிடணும் அப்படின்னு அவள்கிட்ட கொடுத்துட்டார் இதெல்லாம் எடுத்து அவர் அந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பி அடுத்த காரியத்தை பார்க்குறதுக்கு ஸ்நானத்துக்கு போயிட்டார்னு கூட சொல்லுவார்கள் அவர் அந்த மாதிரியான போன சமயத்தில் அவள் அடுத்து சாப்பிட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் சத்தியவதி சாப்பிட்றதுக்காக அந்த வெங்கலபானை வீக்கிறதே அவள் அம்மா வந்தால் இருடி இருடி அப்படின்னா என்னேன்னு கேட்டால் சத்யவதி நம்ம நான் ஒன்று சொல்கிறேன் கேப்பியா அப்படின்னா சத்யவதியுடைய அம்மா என்னேன்னு கேட்டால் சத்யவதி நம்ம இந்த வச்சிருக்க இந்த வெங்களபானை இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படின்னாள் ஏன்னு கேட்டார் என்ன இருந்தாலும் உங்கள் ஆத்துக்காருக்கு நான் மாமியார் தானே அவங்க ஆத்துக்கார் தனக்கு பிள்ளை ஏற்படுறதுக்கு என்ன மந்திரம் சொன்னாரோ அதே மாதிரியாக எனக்கு சொல்லியிருப்பார் இன்னைக்கு தெரிய இன்னைக்கு சரியாக படலை அது பாரு உனக்கு சுமாரான குழந்தை பிறந்தாலும் உங்கள் ஆத்துக்கார் வேதவித்தா இருக்கிறதுனால அவன் மகாவித்வானாக மகா கெட்டிக்கார்னா அவன் பின்னாடி அவர் எனக்கு வந்து பிறக்கிற குழந்த ஒரு மாதிரியாக இருந்தாக்கா அசராக இருந்தாலோ மக்கா இருந்தாலோ ஸ்லோகோச்சம் இருந்தாலோ எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அதனால் என்ன அதனால இந்த வெங்கலப்பானையில் உள்ளத்தை நான் சாப்பிட்றேன் எனக்காக தயார் பண்ணத்தை நீ சாப்பிடு அப்படின்னு ஸ்ரேஷ்டம் மத்வாக அதனை அதனைக்குரிய இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறவள் ஆறு நாள் பெத்த அம்மா சத்தியவர்த்தியுடைய அம்மா சொல்கிறாள் உடனே புண்ணு பார்த்தால் அம்மா சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரியாக தான் இருக்கு எதை சாப்பிட்டா என்ன எந்த குழந்தை பிறந்தா என்ன அப்படிங்கிற ஒரு சலிப்புன்னு கூட சொல்லாமல் அம்மா கேட்குறா கொடுத்துருவோமே அப்படிங்கிற எண்ணத்தோட வங்கல பானையை மாற்றின்னுட்டா வங்கல பானையை மாற்றின் ரெண்டு பேருமாக அதை சாப்பிட்டுருந்து முடிக்கிற கட்டத்தில் அங்கேயே வந்துட்டார் ரிசிகர் வெளியில் போனவர் வந்தார் வரத்தே அவர் பார்த்துட்டே வரார் இவா ரெண்டு பேரும் இந்த சருவை சாப்பிட்டுட்டு பா சாப்பிடக்கூடிய அந்த சாலியை பார்க்குறார் வித்தியாசப்படுறது இந்த இவா மாற்றி சாப்பிட்றது வித்தியாசம் தெரிகிறது வித்தியாசம் தெரிஞ்ச உடனே அவர் கோபம் வந்துருத்தோம் ரிச்சிகருக்கு கோபம் வந்துடுதோ உடனே வந்து நேராக தன்னுடைய பத்திரிகை வந்து சொன்னார் நான் படித்து படித்து சொன்னேன் நீ என்னம்மா வெங்கல பாடையை மாற்றி சாப்பிடுவாய் நீ சாப்பிட வேண்டியது உங்கள் அம்மா சாப்பிட்றாள் உங்கள் அம்மா சாப்பிட்றத நீ சாப்பிட்றாயே அப்படின்னு கேட்டோடனே தன்னுடைய மனைவியான சத்யவதி ரிச்சிகிட்ட நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டால் எங்கள் அம்மா இது மாதிரி சொன்ன அதனால் அம்மா கேட்கறதுனால எனக்கு ஒன்றுமே பதில் சொல்ல முடியல அதனால தான் நாங்கள் மாற்றிட்டுட்டோம் இந்த வெங்கலபானையை அப்படின்னு ஒன்று அவர் சொன்னார் ரிஷிகர் அஷடே நீ இந்த மாதிரியாக நினைக்கலாமா எப்போதுமே மகான்கள் அனுகிரகம் பண்ணுறதே ஒரே மாதிரி அனுகிரகம் பண்ணுவார்கள் அதில் வித்தியாசம் இருக்காது அவளுக்கு வாங்கிறவாளுடைய பாத்திரத்தை பொறுத்து இவாளுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் பலன்கள் மாறும்னு சொல்லப்பட்டிருக்கு நான் ஏன் இந்த மாதிரியாக சொன்னேன்னா நம்மெல்லாம் பிராமண வம்சம் அந்தனர்கள் வம்சம் உங்கள் அம்மாவுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ராஜவம்சத்து குழந்தையாக பிறக்க வேண்டாமா அதுக்குள்ளே வீரிய பராக்கிரமத்தோடு பிறக்க வேண்டாமா அது மாதிரி தானே நான் மந்திரத்தை அபிமந்திரனை பண்ணி வச்சிருக்கேன் எப்போதைக்கு நீ இந்த மாதிரியாக மாற்றி சாப்பிட்டையும் அதனால் உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை இருக்கே அப்படின்னு ஆரம்பித்தார் உனே அவ சொன்னால் சத்யவதி ஏதாவது ஷாப்பும் கொடுத்துடாதீங்க சாபம் கொடுத்துடாதீங்க மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்ணினார் உனே ரிசிகர் சொன்னார் நான் ஆரம்பித்தது ஆரம்பித்தது தான் அதனால் அதில் மாறுதல் கிடையாது நீ எப்போதைக்கு நீ மாற்றி சாப்பிட்டையோ உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை சாதுவாக பிறக்க போகிறான் அவனுடைய பேரன் துஷ்டனாக பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டார் உனக்கு துஷ்டனாக பிறக்க போகிறான்னு சொல்லணுன்னா மாற்றி சாப்பிட்டதுனால நீங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாக்க பேரன் துஷ்டனாக பிறக்கட்டும் அவன் புள்ள நல்லவனாக பிறக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தார் அந்த மூல்யமாக தோன்றியவர்தான் ரிசிகருடைய பிள்ளை ஜமதகினி அந்த ஜமதகினியனுடைய பிள்ளையாதான் அம்சமாக பரசுராமன் தோன்றுகிறார் அந்த பரசுராமாவதாரத்தை இப்படி ஆரம்பிக்கிறாள் இந்த சருடைய மாற்றத்தினால ரிச்சிகர் சத்யவிதனுடைய பிள்ளையாக ஜமதக்னி அவர் வந்து ரேணுக்கியை விவாகரம் செய்து கொண்டார் ரேணு கா ரேணோ சுதாம் ரேணுகாம்பை ஜமதக்னிதாம் ரிஷிகருடைய பிள்ளை ஜமதக்னி இருக்காரே அவர் ரேணுகாதேவியை கல்யாணம் அணின்றாள் அவளுக்கு வசுமான் வசு வசுசேணன் இந்த மாதிரியாக நாலு பிள்ளைகள் ருமன்வான்னு நாலு பிள்ளைகள் பிறந்தார்கள் கடைசியாக ஐந்தாவது பிள்ளையாக தான் பரசுராமர் தோன்றினான் எவீயான் தேஷாம் ராம இத்தியபிவிஸ் யமாகு வாசுதேவாசம் ஹை ஹயானாம் குலாந்த கௌஹிகேம் இவ ஐந்து பேர்களுக்கு சின்னவனாக பகவான் அவதாரம் பண்ணினாலும் ராமன் ராமன் அப்படின்னு லோகம் பூராவும் பிரசித்தமான பெயர் ராமருங்கிற பெயர் முதல்ல அவருக்கு ஏற்பட்டது அப்புறம் கோடரையை வைத்து இருப்பதனால் பரசுராமர் அப்படிங்கிற ஒரு அடைமொழியாக கிடைத்தது அவரை வாசுதேவ அம்சம் பகவானுடைய அம்சம்னே எல்லோரும் சொல்லுவார்கள் ஹைஹே வம்சத்தார்களாக அவர் கடைசி கடைசியை பண்ணக்கூடியவராக தோன்றினார் பரசுராமருடைய ஒரு தோற்றத்தை இப்படி வர்ணிக்கிறார் சுகாச்சாரியால் பாகவதத்தில் லவமஸ்கந்தத்தில் அதுக்கு அதுக்கின் பிறகு பரசுராமுடைய சரித்திரங்கள் மூவாயிண்டே வர்றது அதில் கார்த்த ஒருத்தர் அவர் வந்து தத்தாத்திரையுடைய பிரசாதத்தை அடைந்தவர் ஹைஹயாமதிபதி அர்ஜுனாக ஐகே வம்சத்தில் தோன்றிய ராஜா கார்த்தவிரியார்ஜுனன் அவர் தத்தாத்திரேயை உபாசித்தார் தத்தாத்திரையை என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் எனக்கு ஆயிரம் கைகள் வேணும்னு கேட்டான் அந்த அர்ஜுன் ஆயிரம் கை வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவர் அனுகிரகத்தினால ஆயிரம் கைகளை உடையவனாக ஆனால் கார்த்தவிரியார்ஜுனன் தத்தம் நாராயணசியாம் ஆராத்திய பரிக்கர்மபி பாகூன் தம்லேபே ர்ஷத்வமராதிஷூ இதெல்லாம் சரித்திரம் சொன்னாலும் கூட இதிலையும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது என்ன இந்த கார்த்தவீரியார்ஜுனும் தேவதாம்சம் பகவதம்சம்னு சொல்லப்படுறது கார்த்தவீரியார்ஜுனே பகவதம்சமாக இருக்கார் அவர் இன்னும் சொல்லப்போனால் இவரை குலதெய்வமாக உடையவர்களும் உண்டு நம்ம தட்சிண தேசத்திலேயே கார்த்தவீரியார்ஜுனரை குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்த வீரியார்ஜுனரை படத்தை ஆற்றுல மாற்றிண்டு அப்படிலாம் ஆற்றுல வச்சுட்டு கார்த்த பூஜை பண்ணுறவாளெல்லாம் நானே பார்த்துருக்கேன் அவாத்துக்கே போய் இந்த படத்தை வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டேன் இவர் தான் கார்த்த வீரியார்ஜுனர் தெரியுமே அப்படின்னு இல்லை இல்லை உங்களுக்கு அவரை தெரியும் ஆனால் எங்களுக்கு குலதெய்வம்னு உங்களுக்கு தெரியாது இவர் தான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு கோவில் இருக்கிற இடத்தெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் கார்த்த வீரியார்ஜுனர் கார்த்த மந்திரம் இதெல்லாம் நீங்கள் இல்லாமல் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த கார்த்த வீரியார்ஜுனர் யார் நினைக்கிறாளோ கார்த்த வீரியார்ஜுனர் யார் பூஜை பண்ணுறாளோ யார் அவருடைய மந்திரத்தை ஜபிக்கிறாலோ ஆற்றில் ஏதாவது சாமான கெட்டு போயிருந்தால் அது திருப்பியும் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால்தான் முக்கியமான பொருள்கள் இதான்னு கெட்டு போயிடுதுன்னா ஆனா பெரிவாள கூப்பிட்டு அந்த கார்த்தவீரியார்ஜுன மந்திரத்தை ஜபிங்கோல் அப்படின்னு சொல்லுவார்கள் கார்த்தவீரியார்ஜுனோ நாம ராஜா பாகுசகவான் தஸ்ய ஸ்மரண மாத்திரேனு கிருதம் நஷ்டஞ்சலப் ஆயு ஆயிரம் கைகளோட உடைய ராஜாவாக விளங்கின அந்த கார்த்தவீரியார்ஜுனர் இருக்காரே அவரை நினைத்தாலே போரும் பிறரால் கவரப்பட்ட திருடப்பட்ட பொருள்களோ இல்லை நம்மால் ஏக்கப்பட்ட பொருள்களோ அது உடனே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கே பல இடங்களில் பல குடும்பங்களில் இதை ஜபம் பண்ணி இந்த பலனை அடைந்திருக்கிறார்கள் ஜலத்தில் ஒரு இரும்பு துண்டை போட்டுட்டு அதை இரும்பு பீஸு அதை போட்டுவிட்டு ஜபம் பண்ணுவார்கள் ரொம்ப கார்த்தவீரியார்ஜுன் மந்திரத்துக்கு ரொம்ப பலன் ஜாஸ்தி அதை வந்து ஜபிச்சவாளுக்கு அதனுடைய பெருமைகள் புரியும் கார்த்தவீரியார்ஜுன் மகாபராக்கிரமசாலி அவன் ஆயிரம் கையோடு இருக்கிறதுனால அவன் வந்து நர்மதா நதியில் ஜலக்கிரீடை பண்ணுறான் பல ஸ்திரீகளோடு அவள்லாம் வந்து குளிச்சுட்டு சமயத்தை ஜலம் குறைவான காலம் போலும் ரொம்ப ஜலம் குறைவாக இருக்கேன் நிறையா போகும்னு நினச்சிட்டு வந்தான் கடைசியில் இத்திரொன்று ஓடுறது அப்படின்ன உடனே கார்த்த வீரியார்ஜ சொன்னால் கவலையே படாதீங்கோ உங்களுக்குலாம் நிறையா ஜலம் இருக்காப்ல பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கைகளால் அணை போட்டுட்டான் நர்மதா நதிக்கு ஆயிரம் கைகளாலையும் அலை அணை போட்டு வரக்கூடிய ஜலத்தெல்லாம் தேக்கி அவளை வச்சு நாங்கள் ஜலக்கிரீடம் பண்ணிட்டு இருந்தேன் அதே சமயம் அந்த அணை போட்டான ஆயிரம் கைகள்னால அது கன்னண்டாக கழக்க ரொம்ப தூரம் தாண்டி பத்து தள ராவணன் அந்த நதியில் ஏதோ வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பிக்னிக் வராப்பில் வந்திருக்கான்னு கூடார அமைத்து அங்கே தங்கக்கூடிய ராவணன் இந்த மாதிரியாக அணை போட்டதே இருக்க அவன் இந்த கார்த்தவீரியார்ஜுனுடைய ஆயிரம் கைகளால் அணைக்கப்பட்ட இந்த டேமுக்கு மேலண்ட பக்கம் இருந்திருக்கான் போல இருக்குது அதனால் இந்த ஜலம் தேங்கி தேங்கி என்னாச்சு ராவணனுடைய கூடாரத்தெல்லாம் மூழ்கடிச்சு விட்டது அந்த தீர்த்தமானது அட்ரான் திடீர் திடீர்னு இப்படி மாதிரி வெள்ளம் வந்துருத்தேன் அப்படின்ட்டு ராவணன் இப்படி இந்த நதிக்கலையோடு வந்து பார்த்தான் பார்த்தா கார்த்த வீரியார்ஜுனன் ஆயிரம் கைகளால் ஜலையோ ஜலத்தை ஓட விடாமல் தடுத்துருக்கான் ஆனால் ஜலத்தினுடைய லெவல் மேலே ஏறி 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 கடைசியில் ராவணம் போட்ட கூடாரங்கள்லாம் மூழ்கடிக்கிற விஷயம் தெரிஞ்சுது உடனே கார்த்த வீரியார்ஜுனை கூப்பிட்டு ராவணன் சொன்னான் கையேடு அப்படின்னா ஏன் எடுக்கணும்னு ஏன் பஸ்ல உனக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம் கொஞ்சம் நகருன்னா ஏன் நகரணும் நீ வேணா இந்த பக்கமா போ நான் ஏன் நகரணும் அப்படின்லாம் கேட்குறாளே பஸ்ல இந்த மாதிரியாக கையேடு அப்படின்னு கார்த்த வீரியார்ஜு பார்த்து ராவணன் சொல்லணும் ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டான் இல்ல நீ வந்து அடைச்சிட்டு என் எங்க கூடாருங்களா நினைஞ்சு போயிடுது அப்படின்னு ஒன்னே கார்த்த விரியார்ஜுன்னு சொன்னால் அடைக்கிறதோ திறந்து விடுறதோ அது ஏன் இஷ்டம்ப்பா ஓன் கூடாரம் முழுகிறாப்புல இருந்தால் நீ அந்த இடத்துல போய் ஓ கூடாரத்தை போட்ட உன் கூடாரத்தை பிடிச்சிட்டு முழுகாத இடத்துல போய் போட்டுக்கோ அப்படின்னா இப்படியே பேசிகிட்டே இருக்கிறதே ரெண்டு பேருக்கு என்னாச்சு வாக்குவாதம் வந்துருத்தோம் வாக்குவாதம் வந்து அக்கடை சில சண்டை வர அளவுக்கு ஆகிடுது உடனே ராவணன் சொன்னான் கார்த்த விரியார்ஜுன்னுட்டேன் அனாவிஷமாக என்கிட்ட மோதாத நான் பத்து தலையை உடையவன் ஞாபகம் வச்சுக்கோ எல்லாருமாலையும் ஒரு தலை இல்லை எனக்கு பத்து தலைன்னு சொன்னான் அப்போ தான் அந்த கையை எடுத்தான் கார்த்த வீரியாஜன் ஃபார்ரா ராவணா எனக்கு ஆயிரம் கைகள்டா நான் பொதுவாக ரெண்டு கையால் அடித்தாலே பொறுக்க நீ இந்த ஆயிரம் கையால் அடைச்சேன்னா அடித்தேன்னா உன்னை முக்கினேன்னா ஆயிரத்துக்கு பத்து தலை இருக்குன்னு சொல்கிறியான்னு கேட்டான் ராவணனை பார்த்து கார்த்த வீரியாஜன் ராவணனுக்கும் கார்த்த வீரியார்ஜுனனுக்கும் சண்டை ஏற்பட்டு கார்த்த வீரியார்ஜுனன் ராவணனை சிறை வைத்து விட்டான் அப்புறம் ப பல பேர்கள்லாம் வந்து சிவாரிசு பண்ணி அவனை விடுவித்தான் ராவணனை கார்த்த வீரியார்ஜுனன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கார்த்த வீரியார்ஜுனர் ஒரு சமயம் பரசுராமர் வெளியில் போன சமயத்தில் அவள் அப்பா ஜமதக்னியுடைய ஆசிரமத்துக்கு வந்தார் கார்த்த வைத்தியார்ஜுனன் வந்தவனே ஜமதக்னி அவரை வரவேற்று அவருக்கு பூஜைகள்லாம் பண்ணி அவரோட கூட வந்தவா எல்லாரையும் நன்றாக கவனித்தார் ஏன்னா இவ்வாற்றில் இருக்கக்கூடிய காமதேவனுடைய ஒரு உதவியினால் அந்த அவற்றுல காமதேனு கட்டியிருந்தது இந்த காமதேனு எதை கேட்டாலும் கொடுக்கும் அல்லவா அதனால் கேட்டதை கொடுக்கக்கூடியது காமதேனு இத்தனை பேருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவர் நினைத்த மாத்திரத்தில் சொன்ன மாத்திரத்தில் காமதேவனுடைய மகிமையினால் அவளுக்கு விசேஷமான விருந்தளிக்கு கடைசியில் கார்த்த வீரியார்ஜுனன் களம்பர சமயத்தில் ஜமதக்னி சொன்னார் இந்த பசுமாட்ட எனக்கு கொடுங்கோ அப்படின்னார் உடனே அவர் சொன்னார் இது நான் கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு உடனே நீங்க கொடுக்காட்ட நான் ஆயிடுச்சுன்னு போறேன் அப்படின்னு சொன்னேன் ஜமதக்னி பேசாமல் இருந்துவிட்டார் கார்த்த வீரியார்ஜுன் கிட்டப்பட்டார் தன்னுடைய ஊருக்கு கொண்டு போயிட்டார் இந்த காமதேனுவை தேஹமாஹிஷ்மதி சவத் கிரந்ததி இம்பலாதி அதுவோ காமதேனும் அகருது நந்தினியும் அகருது அக சில மாடு வித்தா கூட வீட்டை விட்டு போகாது கிராமாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியாக பல பேர் கயத்தை போட்டு கட்டி பின்னாடி அடித்து தள்ளி கொண்டு போவா அந்த மாட்டை அந்த மாதிரியாக காமதேனுவையும் அது கண்ணுக்குட்டியான நந்தினியும் பலாத்காரமாக கார்த்த வீரியாச்சனம் கொண்டு போயிட்டார் பரசுராமன் வெளியில் போய்ட்டு திரும்பி வந்தார் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டார் உடனே கோடாலி வில்லு அம்பு இதோட கிளம்பினார் கார்த்த வீரியார்ஜுனன் இருக்கிற வந்து சே மாகிஷ்பதி பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார் வந்த உடனே வந்தவுடனே வெளியிலிருந்து டங்காரவணினார் அந்த டங்கார சப்தத்தை கேட்டவுடனே கார்த்த வீரியார்ஜுனன் வந்தார் இப்போ பசு மாட்டை கொண்டு வந்துமே அதை மீட்கதற்காக அவத்து பையன் பரசுராமர் வந்திருக்கார்னு கார்த்த பதினேழு அக்ஷவுகிணிகளோட யுத்தத்துக்கு வந்தார் பதினேழு அக்ஷவுகணிகளையும் ஒண்டியாகவே நிகரகம் பண்ணினார் க பரசுராமர் கார்த்த வீதியார்ஜுனன் ஆயிரம் கை அல்லவா அதனால ஆயிரம் கையுடைய அவர் ஐநூறு வில்ல எடுத்துன்னு வந்தார் ஒரு கையில வில்லு ஒரு கையில் அம்பு அப்படின்னு ஐநூறு ஜோடியா பண்ணிட்டார் கையில் ஐநூறு வில்லு ஐநூறு அம்புகளோட வந்து பரசுராமர் கேத்தாப்புல யுத்தத்துக்கு வந்தார் யுத்தத்துக்கு வந்தா ஒரே சமயத்தில் ஐநூறு பானத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிரம் கைகள் வச்சிருக்கிறதுனால அந்த மாதிரி பிரயோகம் பண்ணினார் ஒரு வில்லு ரெண்டு வில்லு இல்லை ஒத்த வந்தவர் ஒத்தர் ஆனால் ஐநூறு வில்லு ஐநூறு அம்பு அப்படின்னு கரெக்டாக பரசுராமரை பார்த்து குறிவைத்து அவர் இந்த மாதிரி சண்டை போட அவனே பரசுராமர் ஐநூறு வில்லையும் அறுத்தெறிந்தார் கீழே தள்ளினார் இன்னும் அடுத்தபடியா தன்னுடைய கோடாலி எடுத்துட்டார் அடுத்தபடி நீ வில்லு எடுக்க போறியா இனிமேல் வில்லையே நீ தொடக்கூடாது இந்த மாதிரின்னு சொல்லி தன்னுடைய கோடாலியால் கார்த்தவீரியார்ஜுனுடைய கைகளெல்லாம் வெட்டி விட்டார் மலங்கள்லாம் கிராமாந்திரத்தில் ரொம்ப பெருசாக போய்டின்னா உடனே அந்த ஆளை கூப்பிட்டு மரத்தெல்லாம் கழிச்சு விடுவாள் இந்த மாதிரியா ஏண்டா அவனுக்கு ஆயிரம் கை திமுதுவுன்னு இருக்கா அவனுக்கு திமறு பிடிச்சே அப்படின்னு சொல்லி எல்லா கைகளையும் வெட்டி கடைசியில் என்ன பண்ணார் துஷ்ட பயலை நீ இந்த மாதிரியாக பண்ணுவேன் உன்ன விட்டே என்ன அப்படின்னு சொல்லி தலையும் வெட்டி போட்டு விட்டார் பரசுராமர் கார்த்தவீத்தியாதனுடைய தலைய காமதேனு அதனுடைய கன்றான நந்தினியோட பரசுராமர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து மாட்டை கொண்டு கொலையில் கட்டிவிட்டு அப்பா வந்து நமஸ்காரம் பண்ணினார் ஜமதக்னி ரொம்ப சாத்விகர் பரசுராமனுடைய அப்பா ஜமதக்னி இருக்கார் அவர் ரொம்ப சாத்விகர் அப்பா இந்த மாட்டை ராஜா அழைத்துன்னு போனார் நீ எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னாள் இல்லை சண்டை போட்டு தான் கொண்டு வந்தேன் அப்படின்னார் அப்படியா என்ன பண்ணினேன் அப்படின்னா ஆயிரம் கைகளோட யுத்தத்துக்கு வந்தேன் ஐநூறு வில்லை வச்சுட்டு ஐநூறு பானத்தை வச்சு என் மேலே பிரயோகம் பண்ணினான் அதனால் எல்லா ஐநூறு வில்லையும் எல்லாத்தையும் முறிச்சு போட்டேன் அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டார் ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்லப்பா அவனுடைய ஆயிரம் கையும் கழிச்சு விட்டேன் ஓ கையை இல்லை இல்லை அப்புறம் அவரையும் போட்டு தள்ளிவிட்டேன் அவரும் மிச்சம் இல்ல கார்த்த வீரியாச்சனையும் சம்ஹாரம் பண்ணிட்டேன் அப்படின்ன உடனே ரொம்ப வருத்தப்பட்டாராம் ஏ அப்படின்னா

நம்மளாம் பிராமணால் அல்லவாடா நம்மளாம் ரொம்ப பொறுமையா இருக்கவா நாம பார்க்காரு கணதாங்கதா புதுவா ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காமி அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்மள்டேந்து வந்தது தான் அத மாதிரியாக நம்மளாம் வந்து திருப்பி அடிக்கலாமா திருப்பி கோவிச்சுக்கலாமா திருப்பி ஃபைட் பண்ணலாமா திருப்பி போட்டு தள்ளலாமா எல்லாத்தையும் பண்ணிவிட்டேப்பா பொறுமை ரொம்ப அவசியம் இல்லையா பிராமணாளுக்கு பொறுமையா இருக்க 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 அவருடைய பிரம்ம தேஜஸ் முகத்துல பிரகாசிக்குமேப்பா அப்படி விளங்கும் அல்லவா பொறுமையே உருவாக நாம் இருக்க வேண்டாமாப்பா அதோட கூட ஒரு ராஜாவை வதம் பண்ணலாமா ஒரு வேதியரை வதம் பண்றத காற்ற ரொம்ப கொடுமைப்பா பட்டாபிஷேகம் என்ன ராஜாவை வதம் பண்றது

பிரம்மானனம் சுராபாபம் சுராபானம் சொணஸஸ்தயம்லாம் சொல்லுவார்கள் அதை காட்ட ரொம்ப கொடுமைப்பாக ஒரு ராஜாவை பண்ணின ராஜாவை வந்து வதம் பண்ணுறது அதனால் நம்ம கூட குடும்பத்தில் செய்யக்கூடாத காரியத்தை நீ செய்து விட்டாய் இந்த பாபம் தொலைய வேண்டும் என்றால் நம்ம பாரத தேசத்தில் எத்தனை தீர்த்தங்கள் உண்டோ எத்தனை புண்ணிய நதிகள் உண்டோ எத்தனை ஏரிகள் உண்டோ எத்தனை குளங்கள் உண்டோ ஐயாவால் கங்கையை கொண்டு வந்த கணறு மாதிரி எத்தனை இது மாதிரியான புண்ணிய ஜலாசயங்கள் உண்டோ அத்தனை இடத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அப்போதான் இந்த தோஷம் ஒன்ன விட்டு விலகும் அப்படின்னு ஜமதக்னி பரசுராமர்ட்ட சொன்ன உடனே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்பா சொல்லிட்டார் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டார் தீர்த்தாடனம் பண்ண ஆரம்பித்தார் பரசுராமர் ஒரு இடம் விடாமல் ஒரு க்ஷேத்தம் விடாமல் ஒரு குளங்குட்டம் விடாமல் இங்கே எல்லாத்துலேயும் மூழ்கி முழுகி முழுகின்னு வந்துட்டு இருக்கார் இப்படி அவர் தீர்த்தாடனம் பண்ணி முடிச்சுட்டு ஆற்றுக்கு வந்தார் பிறகு ஒரு சமயம் ஜமதக்னியுடைய மனைவி நித்தியம் பக்கத்தில் உள்ள ஆற்றில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து குடத்தில் ஜலம் கொண்டு வந்து அதை ஜமதக்னிக்கு கொண்டு கொடுப்பதாகவும் அதை வச்சுட்டு அவர் வந்து ஜபஹோமங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்னும் கதைகள் சொல்லப்படுகின்றன அப்படி ரேணுகாதேவி அதனுடைய ஆத்தங்கரையில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு தீர்த்தம் கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு இந்த கதையை ஆரம்பிக்கிறது பரசுராமனுடைய சரித்திரத்தில் பொதுவாக இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அதில் இந்த எல்லாரும் பார்த்துருப்பேள் டிவிலையும் பார்த்துருப்பேள் இதான ஒரு ப்ரோக்ராம்லையும் பார்த்துருப்பேள் சினிமா உதவிகள்லாம் அதை போய் அவங்க போய் ஸ்நானம் பண்ணுவோம் அப்படியே உடனே பகவானை தியானம் பண்ணி அப்படியே ஆத்து மணல் அப்படியே காமிப்பல் கையால் உடனே ஆத்து மணலே அப்படியே குடமாக வரும் அந்த ஆத்து மணல் குடமாக வந்த அந்த ஆத்து மணல் குடத்தில் ஜலத்தை கொண்டு வருவாள் அப்படின்னு இருக்கலாம் அந்த கதைகள்லாம் மாதிரி நம்மளை நிறையா பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் ஆனால் பாகவதத்தில் அப்படி இல்லை அவர் வந்து குடத்தோடு போவள் தீர்த்தத்தை கொண்டு வருவாள் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது இந்த மாதிரியாக அவள் தீர்த்தாசயத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டோ இந்த ஜலத்தை முக்கிற சமயத்தில் இப்படி ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணவாருடைய பிரதிபிமா அதில் தெரிஞ்சது ஜலத்தில் தெரியுமல்லவா பார்த்தா மேலே ஒரு கந்தர்வன் மேலே கிராஸ் பண்ணிட்டுருக்கான் அந்த கந்தர்வனுடைய ஃபிகர் இவள் குளத்தில் ஜலம் பிடிக்கிறதே தெரியுது அந்த பிரதிபிம்பம் தெரியறத பார்த்த உடனே கொஞ்சம் உத்து பார்த்தால் பார்த்தா ரொம்ப அழகனா இருக்காள் அதனால்தான் கந்தர்வராஜ பிரதிபங்கிறார் வால்மீகி கந்தர்வாலுக்கெல்லாம் ராஜா சித்திரரசன் சித்திர சித்திரசேன் மாதிரி இருக்கார் ராமபிரான் அப்படின்னு அயோத்தியா காண்டத்தில் வால்மீகி வர்ணிக்கிறார் அப்படி கந்தர்வாளுக்கு ராஜாவாக உடையக்கூடிய சித்திரரசனை அவனுடைய ரூபத்தை பார்த்தால் பார்த்தபோது என்ன நினைச்சாள்னா உலகத்திலையும் இப்படி ஒரு ரூபமானுண்டா அப்படின்னு இந்த பிரதிபிம்பத்தை ஜலத்தில் பார்த்தவள் அதை பார்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தது கொஞ்சம் டிலே ஆகிடுது குடத்தில் ஜலத்தை எடுத்துன்னு வந்தாள் வந்தபோது அவருடைய ஹோமகாலம் தவிதி விட்டதான் அப்படி தண்ணீர் குடத்தோடு ஆகத்த கலசந்தஸ்தவ புரோதாய கிருத்தாஞ்சலி எதுக்காக சொல்ல வந்தேன்னா குடத்தோட ஜலத்தில் குள ஜம்ரப்பிய குடத்தோட தான் பாகவதத்தில் சொல்லப்படுகிறது அப்படி ஜலத்தோட வந்த அவள் வந்தது டிலே ஆனதுனால ஜமதக்னி இது பரியந்தம் கோச்சிக்காதவர் இது பரியந்தம் கோபமே தெரியாதவர் இன்னும் சொல்லப்போனால் பொறுமையாக இருக்கணும்னு பையனுக்கும் உபதேசம் பண்ணவர் பரசுராமனுக்கு பா பிராமணாலாம் பொறுமையாக இருக்க வேண்டாமாப்பா நீ இந்த மாதிரி பண்ணிவிட்டியேன்னு எல்லாம் உபதேசம் பண்ணினவருக்கு தன் மனைவி இந்த மாதிரியாக ஒரு மானசிகமான ஒரு ஒரு புருஷனே அதுவும் வந்து மானசிகமான ஒரு தோஷம் ஏற்பட்டாப்புல புருஷனுடைய பிரதிபிம்பத்தில் ஜலத்தில் பார்த்துட்டாளே அப்படிங்கிற ஒரு கோபம் அதனால் கோபத்தினால தன்னுடைய பிள்ளைகளை முறையே பெரிய பிள்ளையிலேருந்து ஆரம்பித்து கூப்பிட்டு உங்கள் அம்மா வந்து வரத்துக்கு டிலே ஆகிடுது ஆகிடுது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டார் உங்கள் அம்மாவை வெட்டு தலையை வெட்டு அப்படின்னார் உடனே பெரிய பிள்ளை இடின்னு சிரித்தாதான் இவர் ரொம்ப ஆதி காலத்தில் இருக்கார் அதனால அம்மா தலையை வெட்டுன்னு சொல்கிறார் உலகத்தில் என்னெல்லாமோ நடக்கிறது அவாவா அவா ஆற்றுல மாமியை வச்சுன்னு கொடுத்துரு பண்ணின்னு தானே இருக்கோன்னு சொல்லுங்க திடீர் ஏதோ ஜலத்தை வந்து ஜலத்தில் பிரதிபிம்பத்தை பார்த்து அதனால ஒன்றும் கெட்டு போயிடலை எங்கள் அம்மா கொஞ்சம் வரத்துக்கு டிலே ஆச்சுக்கு ஏமா அந்த மாதிரி பண்ணேன் நாளைக்கு கரெக்டாக டயத்துக்கு வான்னு சொல்லிட்டு விட வேண்டாமா அந்த விஷயத்தை தலையை வாங்குன்னு சொல்கிறாரே வெட்டுன்னு சொல்கிறாருன்னு அப்பா பார்த்து இடியு சிரிச்சான் பெரிய பையன் ஓ அவனுக்கு இஷ்டமில்லை போல இருக்குன்னு அடுத்த பையனை கூப்பிட்டால் அடுத்த பையனும் பெரிய பையனோட சேர்ந்து நட்டான் இந்த மாதிரியாக நாலு பையன்களும் இவர் சொன்னதை கேட்கல அஞ்சாவதாக உள்ள பரசுராமர் வெளியில் போயிட்டு வந்தார் வந்த உடனே பரசுராமரை பார்த்து சொன்னார் ஜமதக்னி அப்பா நீ யா நீ சொன்னதை கேட்பியா அப்படின்னா உடனே நமஸ்காரம் பண்ணினார் பரசுராமன் என்ன விஷயம் அப்படின்னா உங்கள் அம்மா தலைய வெட்டணும் ஏன் அப்படின்னா எங்கள் உங்கள் அம்மா வந்து வரத்துக்கு டிலே ஆச்சு தீர்த்தத்தை அந்த காலத்தில் கொண்டு கொடுக்கல அதோடு கூட உங்கள் அம்மா மனசினால் கொஞ்சம் கெட்டாப்புல எனக்கு தோன்றுறது ஏன்னா மேலே உள்ள ஆகாசத்தில் போகக்கூடிய பரபுருஷனை ஜலத்தில் பார்த்துட்டாள் அதனால் உங்கள் அம்மாவுக்கு நான் வந்து தண்டனை கொடுத்தாகணும் உங்கள் அண்ணன்மார்கள் நாலு பேரையும் சொன்னேன் யவனுமே சொன்னதை கேட்கல அவன் ஒத்த முதல்ல பையனையும் சொன்னது கேட்டுருந்தானா கொலை குறைஞ்சிருக்கும் இப்போ நாலு பேர் முடியாதுன்னு சொல்லி நீ வந்து எங்கிட்ட பவ்யமாக கேட்குற நீ எனக்கு பையனாக இருந்தால் இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னார் என்னால் கோடாலியை வச்சுட்டுருக்கே இந்த கோடாலினால் உங்கள் அம்மா தலையை மட்டும் இல்லை உங்கள் அண்ணா நாலு பேர் இருக்கானே அவன் தலைகளையும் வாங்கணும்னார் உங்கள் அண்ணா தலைகளையும் விட்டணும் உங்கள் அம்மா தலையும் விட்டணும் ராமோதித பித்ரா மாத்ரா சமாதே ஸ்லோகம் தான் சொல்றேன் இத சொன்ன உடனே சரின்னு சொன்னாராம் பரசுராமன் சரிப்பா உங்க சொல்றத நான் செஞ்சுடுறேன் அன்பமோதத்தை அதை சரி அப்படின்னு ஒத்து அது ஒத்துக்கொண்டு விட்டார் காரணம் என்ன அப்படின்னா பிரபாவம் அறிந்தவர் பரசுராமர் அப்படின்னு பாகவத்தத்தில் பிரபாவஜா பிரபாவத்தை அறிந்தவர் என்ன பிரபாவம் அப்படின்னா முனேகே பிரபாவஜா சம்யக்கு பிரபாவஜாக அதாவது அப்பாவுனுடைய பிரபாவத்தை அறிந்தவர் அப்பாவுனுடைய ஒரு தபசு அப்பாவுடைய ஒரு கொழுக்கம் அப்பாவுடைய நேர்மை இத்தனையும் நன்றாக அறிந்தவராக இருக்கிறதுனால அப்பா சொன்னப்பட்ட பிரகாரம் அந்த கோடாலியை எடுத்தார் அம்மா தலையும் துண்டித்தார் அதே மாதிரியாக தன் மூத்த மூத்தவர்களாக இருக்கக்கூடிய நாலு பேருடைய தலையும் வெட்டிவிட்டார் அந்த சொட்ட சொட்ட ரத்தத்தோடு அம்மா வந்து அப்பா வந்து நமஸ்காரம் பண்ணினார் ரொம்ப சந்தோஷம் ஜமாத கிடி ஏன் அப்படின்னா நாலு பிள்ளைகள் செய்யாததை செய்திருக்கிறான் ஆறானு செய்வாளா இந்த மாதிரியா இன்னும் சொன்னப்படா இந்த மாதிரி அப்பா சொன்னா அவன் அஞ்சு பிள்ளைகளா சேர்த்து போட்டு தள்ளிட மாட்டானா அப்படி இருக்கத்தே இவன் நான் சொன்ன பிரகாரம் அம்மாவையும் கொவிந்து விட்டான் அண்ணன்களையும் இந்த மாதிரி தலையை வெட்டி விட்டான் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தினால அப்பா பரசுராமா பா நீ தாண்டா என்னுடைய பிள்ளை எனக்கு ரொம்ப எனக்கு திருப்தியா இருக்கு நீயான்னு இந்த சொன்னதை கேட்கிறியப்பா அப்படின்னு ஏதான்னு வரன் வேணுமா அப்படின்னா கொடுத்தேலாம் வாங்கிக்கிறேன்னார் பரசுராமர் தாராளமாக கொடுப்பேன் என்ன வேணாலும் கை அப்படின்னால் வஹு ரேஹதா ஜீவிதம் செ அஸ்மிருத்தி வதே நான் நீங்கள் சொல்லப்பட்ட பிரகாரம் யாராருடைய தலைகளெல்லாம் வெட்டினேனோ அவர்கள் எல்லோரும் மறுபடியும் ஜீவிக்க வேண்டும் அதைதான் எனக்கு எனக்கு வரணமாக கொடுக்கணும் ஆனால் அது ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த வட்டத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் சரியா பார்த்துட்டு இருந்தாலே அவ ஜீவிச்சபோது அதெல்லாம் அவளுடைய மெமரியில இருக்கக்கூடாது அவளுக்கு மறதியோட கீழே நடந்த சம்பவங்கள்லாம் மறந்தவர்களாக அவர்களை ஜீவிக்க வேண்டும் நாம் நித்ராபாஜா எதையும் பண்ணக்கூடியவராக இருக்கிறதுனால ஜமதக்னி அவ்வளவு பிரபாவத்தை உடையவராக இருக்கிறதுனால பரசுராமா நீ சொன்னதுக்காக அவள் அதே மாதிரியா உயிர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஐந்து பேரும் உயிர்ப்பித்து விட்டார் அஞ்சு பேரும் எழுந்து விட்டார்கள் எழுந்தவா உடனே அவாவா ஒரு கத்தி எடுத்துட்டா கோடால எடுத்துனா பரசுராமர்கிட்ட சண்டைக்கு வந்தான்னு இல்லாம அவர் தலையை வெட்டின ஞாபகமே இல்லாமல் பழைய ஞாபகம் அதாவது முன்னாடி இந்த முன்னாடி எப்படி பரசுராமர்கிட்ட வாய்கினாலோ அந்த மாதிரியாக உள்ளவர்களாக எழுப்பி விட்டார் ஜபதக்னி அதுதான் பிரபாவஜா அவருடைய பிரபாவம் தெரிஞ்சவராக இருக்கிறதுனால நாம் இவர்களை அப்பா சொன்னத்துக்காக வெட்டினத்தாக்காக ஏக்க மாட்டோம் மறுபடியும் நாம் இவர்களை அடைவோம் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு தான் பரசுராமர் இவாருடைய தலையை வெட்டினார் இதுலேருந்து என்ன தெரியிறது அப்படின்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படி ஒரு தந்தை அவர் சொன்ன வார்த்தை அப்படி ஒரு வார்த்தை அப்படி இருந்தாலும் கூட அதை மந்திரமாக ஏற்றார் பரசுராமர் அதை பிரகடனம் பண்ணினார் இந்த அவதாரத்தில் அப்படிங்கிறது தான் இந்த பரசுராம அவதாரத்தில் உள்ள விஷயம் பிறகு ஒரு சமயம் பரசுராமர் மற்ற சகோதரர்கள்லாம் வெளியில் போன சமயத்தில் இந்த கார்த்த வீரியாஜனை போட்டு தெளி பரசுராமர் பரஷுராமர் அவ பிள்ளைகள்லாம் ஜமதகுனுடைய ஆசிரமத்துக்கு வந்த ஏன்னா அப்பா போன விஷயத்தில் அவளுக்குலாம் ரொம்ப வருத்தம் அதனால் பர பரசுராமர் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு வந்தா வந்த ஆசிரமத்தில் பரசுராமர் இல்லை அவ அண்ணான்மார்களும் யாருமே இல்லை அப்பா ஜமதக்னி தான் இருந்தார் எல்லாருமா என்ன பண்ணா ஜமதகினியை போட்டு தெளிவிப்பிட்டா இந்த கார்த்தவாஜருடைய பிள்ளைகள்லாம் என்ன அப்படின்னா ஜமதக்னியை போட்டு தள்ளிட்டாள் போட்டு தள்ளிவிட்டு வந்தத்தை கையில் கடைச்சதை எடுத்துட்டு அவர்கள்லாம் கிளம்பி விட்டார்கள் ஜமதக்னுடைய மனைவி ரேணுகா தேவி இருக்காளே மார்பிளை அடிச்சுன்னு கதறாள் இது மாதிரி போயிட்டாரு போயிட்டாரு அப்படின்னு அவன் பரசுராமரை வரவிட்டு பரசுராமரை பார்த்தோடனே இன்னும் வேகமாக அகறாள் கத்தராள் மார்பிளை இது மாதிரி எப்படி இருந்தாலும் இருபத்தோரு தர தலையை அவுத்து போட்டுன்னு மார்பில் அடிச்சுண்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ரொம்ப துக்கமான காலத்தில் மாத்வம்பிக்கேதினிபதி லோகேவிராஜபசிய பிரஜாகம் சுபநசியமான கல்யாணத்திலே கல்யாண மந்திரத்திலேயே உள்ள விஷயத்தை படுத்து சொல்றேன் அவன் கல்யாண பையன் என்ன சொல்றான் அம்மா நீ தலையை அவுத்து போட்டுன்னு இருக்கக்கூடாது நீ வந்து மார்பிளை வந்து அடிச்சிக்க கூடாது அப்படின்லாம் கல்யாணத்தில் சொல்கிறான் கல்யாண மந்திரங்கள்லாம் நிறையா அர்த்தம் கேட்டிருப்போம் ஆனால் இதெல்லாம் சொல்ல மாட்டான் ஏன்னால் அமங்கலமான விஷயத்தை சபையில சொல்லக்கூடாது அப்படின்னு அது எல்லாம் எப்பேன்னா ரொம்ப கஷ்டம் வந்தபோது தான் இதெல்லாம் பண்ணுவார்கள் அந்த மாதிரி கஷ்டம் உனக்கு வரக்கூடாதுன்னு அர்த்தம் வேதத்தினுடைய அபிப்பிராயம் என்னென்னால் நீ தலையை அவித்து போட்டுண்டோ மார்பிளாக அடிச்சுட்டோ பண்ணக்கூடிய சிரமம் உன்னுடைய வாழ்நாளில் உனக்கு வரவே கூடாது அப்படின்னால்தான் மாத்வம்பிகேசி ஒரு அவதிஷ்டாக மந்திரங்களில் இந்த மாதிரியாக நமக்கு கல்யாணத்திலேயே சொல்லப்படுகிறது இவர் ரேணுகை மார்பலை அடிச்சுன்னு அடிச்சுன்னு அகற்ற இருபத்தோரு தடவை அடிச்சு அவள் அதுவும் பரசுராமரை பார்த்தவனே ராமராமே தி தாதே தி விஜுக்ரோஷ உச்சகை பரசுராமர் அம்மா வருத்தப்பட்டதெல்லாம் பார்த்தார் பொறுக்க முடியல அவருக்கு அதுவும் அப்பா பேட்டார் இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்ன உடனே கோடாலி எடுத்துண்டார் பரசுராமர் என்ன நின்ன சங்கல்பிச்சுட்டார்னார் இனிமே இந்த லோகத்தில் க்ஷத்ரியர்களே இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு கோடாலி எடுத்துட்டு நேராக போய் அந்த கார்த்த சொல்லி பை பையங்கள்லாம் போட்டு தள்ளி பிரகிருஹ பரசும் ராமத்ராம்தாய மனோததே அப்புறம் ஊர் ஊராக சுற்றி எந்த ஊரில் எந்த ராஜான்னு கேள்விப்பட்டாலும் வந்து வம்பு பே பேச்சே கிடையாது போய் கோடாடினால போட்டு தள்ளிட்டார் இந்த மாதிரியாக பூமியை மூணு தடவை சுற்றி இந்த ஏழு தர இந்த மாதிரியாக மூணு தர ஏ மூவே இருபத்தோரு தடவை இந்த பூமியை பூராவும் சுத்தி சுத்தி ஒரு கிரியால் கூட இல்லாமல் பண்ணி திருத்தியும் சக்கரே சோனிதோதான் சமந்த பஞ்சகம் அப்படிங்கிற இடத்துல இத்தனை ராஜாக்களையும் வெட்டினே அந்த சரீரத்துல ரத்தத்தினால ஒம்பது லேக்கு தயார் பண்ணார் ரத்தத்தினால் ரத்தத்தினாலேயே ஒம்பது ஜலாசயங்களை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்ட பிரகாரம் ஒத்துருமே லோகத்தில் ராஜா கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு கத்திரியால் இல்லாமல் பண்ணினார் அப்புறம் பரசுராமர் வெட்டுப்பட்ட தன்னுடைய பிதா ஜமதக்னியனுடைய தலையை ஒரு தர்பையை போட்டு அப்பாவுடைய சரீரத்தை வைத்து அதில் ஒட்ட வைத்தார் சேர்த்து வைத்தார் அப்புறம் ஜமாதக்னி பயப்பதற்கான வைதிக காரியங்கள்லாம் செஞ்சார் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு தலையே வெட்டினா கூட ஜீவிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு போல் இப்போ அந்த அளவுக்கு வைத்தியத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம் தெரியல வெட்டினா வெட்டினது தான் அந்த காலத்தில் தலையே வெட்டினாலும் கூட உயிர்ப்பிக்கிற அளவுக்கு யாகங்கள்லேயே இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியாக ஜமதக்னியை மறுபடியும் உயிர்ப்பிக்கும் முடியா பண்ணிட்டார் பரசுராம் ஜமதக்னி பேப்பதற்கான அந்த காரியத்தெல்லாம் மண்ணினார் ஜமதக்னி புழைச்சு சப்தரிஷிகளில் உத்தரவராகிட்டார் கஷ்ய போத்ரி பரத்வாஜா விஸ்வாமித்ரோத கௌதமாக ஜமதக்னிர் வசிஷ்ட சப்தை தேமுனய ஸ்மிருதாக இன்னிக்கு சப்தரிஷிகளில் உத்தரவராக இருக்கார் ஜமதக்னி உயிர்ப்பிச்சு மறுபடியும் அவர் வந்து விட்டார் இந்த பூமியை பூராவும் ஜெயித்தார் அல்லவா எல்லா கத்திரிகளையும் வென்று அதனால் என்ன பண்ணார் இந்த பூமியையும் சரி தான் சம்பாதித்ததுன்னு எல்லாத்தையும் பிரஜாபதி முதலியவர்களும் தானம் பண்ணினார் கடைசியில் சரஸ்வதி நதியில் போய் ஸ்நானம் பண்ணினார் இந்த வைத்தியக்காரங்களாம் பண்ணி முடித்து எல்லாத்தையும் தானம் பண்ணி எல்லா பாபங்களையும் போக்கிக் கொண்டு விட்டார் பரசுராமர் ஜபதக்னியும் சப்தரஷீல உத்தவராக சேர்ந்து விட்டார் माहेन्द्रभूभृति तपस्तन्वन् पुनर्मर्जितां गोकर्णावधिसागरेण धरणिं दृष्ट्वार्थितस्तपसैः जातेष्वधातेष्वासधृतानलास्त्रचकितं सिन्धुं श्रुवक्षेपणाति உத கேரளா பருகுபதே வாதேசம் ரக்ஷமா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு எல்லாத்தையும் தானம் பண்ணி இனிமே நம்மளுடைய ஆயுதங்களுக்கோ கோடாலிக்கோ வேலையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணினார் அந்த மகேந்திர பர்வதத்தை கொண்டு வச்சார் நெ நெஸ்ய அஸ்திராணி மகேந்திர பூபிரதி அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வச்சார் அப்படியே இன்னொரு கதை கூட சொல்லுவார்கள் கஷ்யப் பிரஜாபதி சொன்னாராம் எப்போதைக்கு எல்லா பூமியும் எனக்கு தானம் பண்ணினியோ இனிமே இந்த பூமியில் நீ இருக்க இது சரியில்லையுன்னு தானம் பண்ணிட்டோ அதுலேயே போய் நம்ம இருக்கலாமா சொல்லுங்க பசுமாட்டை தானம் பண்ணிட்டோ அப்பா போய் இருந்துட்டு வேளா விலைக்கு காஃபி கர்த்தாள காஃபி சாயந்தரம் காஃபின்னு வாங்கி அந்த பாலை வாங்கி குடிக்கலாமா அந்த மாதிரியாக எப்போதைக்கு இன்னைக்கு தானம் பண்ணினியோ இப்போ நீ இந்த பூமியில் இருக்கக்கூடாதுன்னா சரின்னு விட்டாரோ சரின்னு சொன்னாரே முடியுமானால் சிறஜீவி பரசுராமர் சிரஜீவி அல்லவா அதனால அவர் நான் இருக்க பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டோ அதாவது நாலு சமுத்திரத்துக்கு உட்பட்ட இடத்துல தானே இருக்கக்கூடாது அதனால் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகேந்திர பருவத்திலே இருந்த தையில கையில் உள்ள ஆயுதத்தினால நேரம் என்ன பண்ணார் சமுத்திரத்தில் வீசினார் வீசி சமுத்திரநாத வந்து ஆட்கொண்டார் எதிர்ப்பு வர முடியாதுனார் என்னன்னு கேட்டார் ஏன்னா அந்த பூமியில் நான் இருக்கக்கூடாதான் எல்லாம் தானம் பண்ணிட்டேன்னா அதனால் நீங்கள் தான் எனக்கு இடம் கொடுக்கணும்னார் சமுத்திர ராஜாத்த பரசுராமர் என்னன்னு கேட்டார் அவர் மேற்கு சமுத்திரக்கரையில் நான் நின்று வீசுவேன் வீசி அது எவ்வளோ தூரம் போகிறதோ அந்த அளவுக்கு நீ சமுத்திர ஜலத்தை பின்வாங்கி பூமியை இன்னைக்கு அதுலேருந்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சமுத்திர ஜ ராஜாவினால் ஒதுக்கப்பட்ட அந்த மேற்பட்ட அந்த பூமியில் மேற்கு மலை தொடர்ச்சிக்கு மேற்கு மலை தொடர்ச்சிக்கு அடுத்தபடியாக உள்ள கேரளத்தை நிர்மாணம் நின்று அங்கே போய் இருந்தார் பரசுராமர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுனால தான் கேரள தேசத்தை பரசுராம கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள் இப்பையும் ஏ குருவாயிரப்பா நீ இங்கே இருக்கியாமேன்னு கேட்கிறார் பட்டத்ரி உற்சாரியோத் தேரளே வாதேஷம்ரக்ஷமா இந்த மாதிரியாக பரஷுராமருடைய சரித்திரங்கள் அநேகமாக நிறையாக சொல்லப்படுகிறது அங்கங்கே இன்றைய தினம் நாம் பரசுராமருடைய அவதாரம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் ஒரு யதாவகாசம் நம்ம அனுபவித்தோம் இன்னும் பரசுராமருடைய விஷயங்கள்லாம் நிறையா இன்னும் சொல்ல வேண்டியும் இருக்குது இருந்தாலும் இந்த தசாவதார வரிசையில் அவருடைய பெருமையை நாம் இன்றைய தினம் அனுபவித்தோம் அல்லவா அந்த மாதிரியாக பரசுராமாவதாரம் அடுத்தது ஸ்ரீராமாவதாரம் மத்ய கூர்மோ வராஹச்ச நாரசிம்ஹ வாமனஹா ராமஹான்னு சொல்லக்கூடிய பரசுராமர் அடுத்தது ராமஹான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமனுடைய அவதாரம் ராமாவதாரத்தை சொல்லாதவர்களே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ராமச்சரித்திரம் அப்பேற்பட்ட சரித்திரம் அல்லவா ராமனை பற்றி பேசாதவர்களே கிடையாது அப்பேற்பட்ட அவதாரம் ஸ்ரீராமாவதாரம் இருபத்தி நாலு அவதாரங்களும் உயர்ந்த அவதாரங்களாக இருந்தாலும் அதுல உயர்ந்த அவதாரம் அதுல உயர்ந்த அவதாரம் அப்படின்லாம் சொல்லி அதுலேயே ரொம்ப ரொம்ப உயர்ந்த அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் காரணம் என்ன அப்படின்னா ராமரை போல தர்மானுஷ்டானம் என்னவா கிடையாது அல்லவா தர்மம் தர்மம்னு சொல்லலாம் தர்மத்தை சொல்லவும் சொல்லலாம் கேட்கவும் கேட்கலாம் செய்யுங்கோன்னு புறத்தியார செய்யும் முடியாவும் பண்ணலாம் கத்தால் எழுந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பிரவச்சனத்தில் சொல்லலாம் அதே மாதிரியாக ஆத்திர உள்ளவாளை எழுப்பியும் விடலாம் கதையில் வந்து கேட்குறவா எல்லாரும் சரி சரி நம்ம வந்து இதுவுமே தூங்கக்கூடாது பிரம்ம மூத்தத்தை தூங்கினா ரொம்ப தோஷம்னு சொல்லப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்ப முடியாத எழுந்திருக்க முடியாவும் பண்ணிவிடலாம் எழுந்திருந்தவா சும்மா இருப்பாளா கொஞ்ச நாளைக்கு புஸ்தகத்தை பார்ப்பா கொஞ்ச நாளைக்கு டிவியை பார்ப்பா கொஞ்சம் நாளைக்கு செல்லை பார்ப்பா போர் அடித்து போயிடும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வா உடனே சஞ்சாந்திரம் பண்ணணும்னு தோணும் அப்போ உடனே டைம் நிறையா இருக்கேன்னு காயத்ரி எக்ஸ்டன்ட் பண்ணி நிறைய அதிகப்படுத்தி நூறு எண்ணெய் முந்நூறு எண்ணெய் ஆயிரம் எண்ணேன்னு ஜெபிக்க முடியாத பண்ணிவிடலாம் இவர் சொல்கிற வார்த்தையினுடைய பலத்தினால் எல்லாம் பண்ண முடியும் வெளியில் சாப்பிடாதீங்க ஒன்னான சில பேர் சாப்பிடாமல் இருப்பாள் கண்டத்தை வந்து பார்க்காதீங்கோ பேசாதீங்கோ அப்படின்னா கூட சில பேர் இருப்பாள் எல்லாம் சொல்லிடலாம் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்க முடியுமா நாம் அந்த மாதிரி ஆற்றுல தூங்காமல் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியுமா அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த சுப்பிரபாதத்துலேருந்து ஆரம்பித்து அந்த மாதிரியான ஆன்மீகங்களை சொல்கிறதே பெரிய விஷயம் விஷயத்தை தெரிஞ்சுட்டு சொல்லி ஆரானும் தெரிஞ்சுனாலும் திருடுவா சொன்னவா அந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது எப்படி ரொம்ப கஷ்டமோ அந்த மாதிரி ஆ தர்மத்தை பற்றி பகவான் எத்தனையோ சொல்லியிருக்கார் இன்னும் சொல்லப்போனால் அந்த தர்மத்தை கேட்டு எத்தனையோ அதை ஃபாலோ பண்ணி அதை நடந்து கரையேறினவர்களாக உண்டு ஆனால் சொன்னவா அந்த மாதிரி நடக்க முடியுமா அப்படின்னால் ரொம்ப கஷ்டம் அதனால்தான் ராமாவதாரத்தில் யார்கிட்டையுமே எந்த தர்மங்களையும் ஜாஸ்தி சொல்லாமலே நடத்தி காமிச்சே எல்லாரையும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு அவதாரம் ஸ்ரீராமாவதாரம் காரணம் என்ன அப்படின்னா அப்படி ஒரு கதாநாயகனாக அமைந்து விட்டான் ஸ்ரீராமன் தான் முராரிங்கிற கவி சொல்றான் அவர் ராமாயணம் பண்ணியிருக்கார் முராரி அப்படின்னா எல்லாரும் வந்து சொன்னார் ராமாயணம் தான் யார் எல்லா சீசன்லையும் நடந்துட்டுருக்கேன் சார் அப்படி இருக்கிறதே எதுக்காக அரையும் வந்து ராமாயணத்தை மறுபடியும் நீ எழுதுறேன் ராமாயணம் அரை எழுதாத இருந்தால் நீ எழுதலாம் தெரியாத இருந்தால் சொல்லலாம் எழுதாத வாதம் கிடையாது தெரியாத வாழும் கிடையாது ராமனை பற்றி அப்படி இருக்கிறதே நீ எதுக்கு ராமனை பற்றி மறுபடியும் ஆரம்பிக்கிற அப்படின்னா நான் உனே முராளி சொன்னான் நான் சும்மா இருக்க முடியல படிச்சிருக்கேன் அந்த படிப்பை காமிக்கிறதுக்காக நானும் எதான ஒரு புஸ்தகம் எழுதணுன்னு பார்த்தேன் உங்கள் எண்ணெய் எனக்கு உண்டு அப்படின்னு நான் முராரி என்னேன்னு கேட்டால் எல்லாரும் ராமாயணம் பண்ணியிருக்கா எத்தனையோ ராமாயணங்கள் இருக்குது எத்தனையோ பாகையில் ராமாயணம் இருக்குது ராமாயணத்தை சொல்லாதவர்கள் கிடையாது அப்படி உள்ள ராமாயணத்தை நானும் எழுதணுமா ஆனால் ராமாயணம் வேண்டாம் வேறு எதான ஒரு புத்தகம் எழுதலாம் அப்படின்னு நானும் எதிலாமோ அநேக புஸ்தகங்களெல்லாம் வந்து லைப்ரரியில் போய் பரிசீலனை பண்ணி பார்த்தேன் யான் எத்தனை புஸ்தகங்களை பார்த்தாலும் சரி ராமன் மாதிரி ஒரு ஹீரோ அன்னைக்கு கிடைக்கல நான் முராரி ராமன் மாதிரி ஒரு கதாநாயகனை காவியங்கள் நான் அவருக்காக புஸ்தகம் பண்ணுறேன் ராமன் மாதிரி ஒரு கதாநாயகன் கிடைக்காதனால பயகுரு கதத்தரடின்னு சொல்கிறாப்புல நானும் ராமாயணம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ராமாயணத்தை ஆரம்பிக்கிறதே இப்படி ஒரு முகவரை கொடுத்தார் முராரின்னு சொல்லுவார்கள் அப்படி உள்ள அவதாரம் ஸ்ரீ அவதாரம் சொன்னது வில் சொல் இல் எல்லாம் ஒன்றும் ராமாயணத்தில் அப்படின்னு இதெல்லாம் சொல்லலாம் செஞ்சு காமிச்ச அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் அப்பா அம்மா தெய்வம்னு சொல்லலாம் அப்பா அம்மாவை தெய்வமாக நடத்தின அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் அதே மாதிரியாக மனைவியை ரொம்ப பிரியமாக வச்சுக்கணும்னு சொல்லலாம் ஆனால் அதே மாதிரியாக மனைவியை பிரியமாக வச்சின்ற ஒரு அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் அண்ணன்னா தம்பிகள்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லலாம் அந்த மாதிரி அண்ணாவாலெல்லாம் இருக்க முடியாது ஏன்னா இருந்து காமிச்ச அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் லக்ஷ்மணன் என்ன பரதன் என்ன சத்ருக்னன் என்ன எல்லார்ட்டையும் எப்படி ஒரு ஒன்னன் அண்ணனாக உள்ளவன் ஜேஷ்டன் எப்படி நடந்துக்குமோ அந்த மாதிரி நடந்துன்ற அவதாரம் இன்னும் சொல்ல போன அப்பாவுடைய பிற மனைவிகள் இருந்தால் அவாட்டெல்லாம் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரியா நடந்துட்ட அவதாரம் தான் கை கை வாக்குனால சொல்றாள் மந்தரேட்ட ராமேவா பரதேவாஹம் விஷேகன் ஏ கைகே ஏ கூனி ராமப்பட்டாபிஷேகத்தை மாத்து பரதனுக்கு பண்ண வரவாங்கன்னு கேட்கணும்னு கிரியடி எனக்கு ராவனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசமே தெரியலையே பா ராமேவா பரதேவாக விசேஷம் நோபனக்ஷயே அப்படி கை கை வாக்குனாலேயே சர்டிஃபிகேட் வாங்கின அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் ஒரு உற்ற தோழனாக எப்படி இருக்கணும் அப்படின்னு காமிச்ச அவதாரம் ஸ்ரீ ராம அவதாரம் உத்தம சிஷ்யன் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி வசிஷ்டர் என்ன விஸ்வாமித்திரர் என்ன அந்த மாதிரியாக அவர்கள்ட்ட நாம் நடந்த அவதாரம் ஸ்ரீராமாவதாரம் அதே மாதிரியாக புஜபல பராக்கிரமத்தை சின்ன வயசுலேயே வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தினா பெருமைன்னு சொல்லலாம் வெளிப்படுத்தின அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் என்ன யக்ஞ்சம் விஸ்வாமித்ரின்னு போய் அங்க வாசல்ல நிக்க வச்சுட்டார் விஸ்வாமித்ரன் மாரீச்சன் சொல்றான் எப்போதும் போல யாகத்தை கெடுக்கிறதுக்காக போனேன் வாசலில் இந்த ராமலட்சுமனாலாம் நின்றுட்டு ரெண்டு குழந்தைகள் நான் என்ன நினச்சேன் பெரிய ஷோ ஷோரூமில் இந்த புடவையெல்லாம் கட்டி வாசலில் நிற்கிறதே ஒரு பொம்மைகள் அதே மாதிரியே கோட்டு சூட்டு போட்டு வாசலில் ஒரு பையன் நிற்பானேன் ஒரு பொம்மை அந்த மாதிரியாக ஒரு பொம்மைன்னு நினச்சி விட்டேன் அஜாத்தம் எஞ்சன ஸ்ரீமானே பத்மபத்ரிபேகா ஒரு குழந்தைய தான் நான் பார்த்தேன் அது இன்னொன்னு சொல்லப்போனால் உயிருள்ள குழந்தைன்னு கூட எனக்கு தெரியல பார்த்தா வாசல்ல வந்து மீச மாறலைங்கிறான் அந்த பால்மணம் மாறாத மாறாத பாலகனாகத்தான் பார்த்தேன் ராமகிரானை ஆனால் அவனோட பண்ண வேலை இருக்கே அவன் என்னை சமுத்திர ஸ்தானம் பண்ணி வச்சானே இதை நான் ஜென்மாவில் மறப்பேனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சின்ன வயசுலேயே கீர்த்தியை சம்பாதிச்ச அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் யாராலையும் தூக்க முடியாததான வில்லை தூக்கி தன்னுடைய தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படிங்கிறார் கம்பனாட்டாழ்வார் மிதரா வாசுகள் எல்லாம் ராமன் சின்ன குழந்தை பன்னெண்டு வயசு உடைய ராமபிரான் ராமபிரானுடைய முகத்தை பார்க்க கூடாதா கண்ண பார்க்கக்கூடாதா வாயை பார்க்க கூடாதா மார்பை பார்க்க கூடாதா இடுப்ப பார்க்க கூடாதா எல்லாரும் முதல்ல பார்த்து என்ன தோல் கண்டார் தோளே கண்ட சில பேருக்கு சில டிஃபனில் சில ஐட்டம் பிடிச்சி போயிடுதுன்னா அடுத்த ஐட்டமே போட்டுக்க மாட்டாள் திருப்பி திருப்பி அதையே போடுங்கோ அதையே போடுங்கோன்னு பரமார வாழ்க்கையே சங்கோஷமாக இருக்கும் இவரே சாப்பிட்டு போயிட்டா பாக்கி இலைக்கெல்லாம் என்ன போடுறதுன்னு அந்த மாதிரியாக திருப்பி திருப்பி அதே அல்வாவையே திருப்பி திருப்பி போடுங்கோ அதே போண்டாவையே திருப்பி திருப்பி போடுங்கோன்னு கேட்குறாப்புல தோளை பார்த்தவா தோளையே பார்த்தான்னுட்டார் கம்பர் அடுத்த அங்கத்துக்கு போகல அவருடைய கண்கள்ங்கிற அளவுக்கு அந்த மாதிரியாக கண்களில் குடிகண்ட அவதாரம் அவதாரம் ஏன் காரணம் என்ன யாராலும் டச் கூட பண்ண முடியாத ஒரு வில்லை எடுத்தார் முறித்தான்னு சொல்ல எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர் கம்பர் சொல்லப்பட்ட எடுத்ததை தான் பார்த்தாலே தவிர பகவான் வளர்ச்சத்தையோ முறிச்சத்தையோ யாராலையும் பார்க்க முடியல வித்தின் செகண்ட்ல படான்னு ஒரு சப்தம் கேட்டது அதனால இற்றது கேட்டனர்னார் கம்பர் இதெல்லாம் ராமாவதாரத்தை தவிர எந்த அவதாரத்தில் பார்க்க முடியும் அப்படி சொல்லுடைய பூஜபத பலக்கிரமத்தெல்லாம் காமிச்ச அவதாரம் ஸ்ரீராமாவதாரம் இந்த பரசுராமரையே எது எதிர்கொண்ட அவதாரம் ஸ்ரீ அவதாரம் அப்படின்னு ராமாவதாரத்துக்கு ஈடு இணை இல்லை அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு ஒரு சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்து அவதாரம் பண்ணி அத்தனை தர்மங்களையும் பொறுத்தாற்றணி அந்த மாதிரி இருன்னு சொல்லாமல் நம்ம மகாபரிவா மாதிரி அவ அனுஷ்டானம் பண்ணதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறாப்புல பெரிவாருடைய வாழ்க்கை அவாளுடைய ஜீவிக்கையை வைத்து விட்டார்கள் அல்லவா அந்த மாதிரியாக ராமாவதாரம் அதனால தான் சுக்காச்சாரியால் பரீட்சி சக்கரவர்த்திக்கு பாகவதே சூரியம்சத்துடைய பெருமைகள்லாம் சொல்லிண்டே வரார் அறுபத்தி நாலு ஜென்ரேஷன் சொல்றார் நாராயணன்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீவன் நாராயணம் நாராயணனுடைய பிரம்மா பிரம்மாவுடைய மரீச்சினுடைய காசியவன் காசியவருடைய விவசனுடைய புள்ள மனு மனுனுடைய புள்ள இக்ஷுவாகும் புறஞ்செயன் புறஞ்சயனுடைய புள்ள புள்ள அனேனஸனுடைய

அந்த தசரச சக்கரவர்த்திக்கு கௌசல்ய என்ன கைகே என்ன சுமித்ரி என்ற மூன்று பட்ட மீஷிகள் இவர்களுடைய முறையே பகவானே சாட்சாத் மகாவிஷ்ணுவே இவர்கள் வாயிலாக ராம லக்ஷ்மணே பரத சத்ருக் என்று நான் மூன்று பிராதாக்களோட பகவான் அவதாரமணினாள் தியாபிஷா சாட்சாத் பிரம்மமயோஹரி अंशांशेन चतुर्भागान् पुत्रत्वं प्रार्थितरैः रामलक्ष्मणभरते शत्रुघ्नाः इति संज्ञयाः तस्यानुचरितं राजन् ऋषिभिः तत्त्वदर्शिभिः श्रुतं हि वर्णितं भूनि त्वया सीतापते அந்த அந்த தசரதனு கூட பகவான் அவதாரம் பண்ணினாள் எப்படின்னா சாட்சாத் பிரம்மமயா எந்த பரபிரம்மஸ்வரூபமோ எம்பெருமான் அப்பேற்பட்ட எம்பெருமானே அம்சங்களோட பூர்ண அம்சத்தோட அம்சாம்சேன சதுர்பாகானே நான்கு பிள்ளைகளாக தோன்றினாள் தேவர்களுடைய பிரார்த்தித பிரார்த்தனைக்கு இலங்க இணங்க பிரார்த்திதரை தேவர்கள்லாம் ராவனுடைய உபதிரவம் தாங்காமல் ஹே பிரபு சீக்கிரம் வந்து நீங்க மனுஷனாக அவதாரம் பண்ணி ராவணாதிகளை நிகரம் பண்ணணும்னு பிரார்த்திச்சதுக்காக பகவான் அவதாரம் பண்ணணும் அப்ப எங்க அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பட்ட சமயத்தில் பித்தரம் ரோச்சயாச ததா தசரதம் தசரதனை செலக்ட் பண்ணி அவருடைய பட்ட மகிஷில முறையே ராம லக்ஷ்மண பரத சத்ரு ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் அப்படிங்கிற பெயரோட சப்தியோட பகவான் அவதாரமணினார் அப்படின்னு ஆரம்பிக்க போறார் இப்ப சுகாச்சாரியால் ராம பரீட்சு சக்கரவர்த்தி உத்து பார்க்குறார் என்ன எப்படின்னா சமுத்திர விவரத்ராட்டியம் சத கோடி பிர பிரவிஸ்தரம்னு ராமாயணம் நூறு கோடி ஸ்லோகங்கள் அல்லவா ராமாயணத்தை சொல்லி மாளுமா ராமாயணத்தை கேட்டால் தான் போரும்னு தோணுமா குணத்தையே சொல்லிகிட்டே இருக்கலாமே இதை நாளுங்கிற ஒரு அவதியில் நான் வந்து ஒரு கட்டுப்பாட்டை வந்து கதை கேட்குறமே இன்னும் கிருஷ்ண சரித்திரத்தை ஆரம்பிக்கல அதுக்குள்ளே ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டாரு சூரிய வம்சத்தில் சொல்கிற விஷயத்தை இந்த ராமாயணத்தை அப்படின்னு அவர் நினைக்கிறதாலயே நீ நிறைய கேட்டிருப்பேன் பார் சுகாச்சாரியால் பரீட்சித்த நீ நிறைய கேட்டிருப்பேன் இந்த ராமச்சரித்திரி தத்விகிம் ஸ்ருதம் திசிபிகி வர்ணிதம் நிறைய அவளால் வர்ணிக்கப்பட்டத நீ கேட்டிருப்பேன் எப்படின்னா பூரி ஸ்ருதம் பூரி வர்ணிதம் நிறைய சொல்லி சொல் ராமாயணம் சொல்லாத உபன்யாசால் உண்டா ராமாயணம் கேட்காத ஆடியன்ஸ் உண்டா ராமாயணம் நடக்காத சமாஜம் உண்டா ராமாயணம் நடக்காத காலம் உண்டா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நம்மளாம் இருக்கோம் ஆரம்பத்துலேருந்து பாருங்க ராமாயணம் இந்த வருஷத்தில் நடக்கல அப்படின்னு இங்கே உண்டா ராமாயணம் இந்த மாதத்தில் மாசத்துல உண்டா அப்படி ராமாயணி உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுத்து இந்த கோவிட்டுங்கிற பிரியுதில்லை அப்போ என்ன ஆச்சு எப்படியோ கிளம்பிடுச்ச பகவத்குணம் யூடியூப் மூலியமாக அவள் அந்த பிரவச்சன உபன்யாச காலம் ஆற்றுல வச்சு பிரவச்சனம் பண்ண சொல்லி பகவான் அந்த மாதிரி அல்லவோ எல்லோரையும் கேட்க முடியாது பண்ணிவிட்டார் அந்த மாதிரியாக ராமாயணம் நடக்காத காலமே கிடையாது சாப்பிடாத காலம் உண்டு மங்கள காரியம் நடக்காத காலம் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான காரியங்களை கூட விட்ட காலங்கள்லாம் உண்டு ஆனால் ராமாயணம் நடக்காத காலம்னு கிடையாதா அப்படி ராமாயணம் எந்த காலத்திலையும் ஐயாத பொக்கிஷம் இன்னும் சொல்லப்போனால் ராமாயணம் நடக்காத பீரியடே கிடையாதுங்கிற சொல்லப்பட்ட ராமாயணத்தை ஏ பரீட்சித்து நிறையா பேர் வர்ணிச்சிருக்கா நீரும் நிறையா கேட்டிருக்கலாம் ஸ்ருத்தம்ஹி வர்ணித்தம் பூரித்வயா சீதாபதேர் முகோம் சீதாபதியான ராமத்துடைய சரித்திரத்தை நிறையா சொல்ல நிறைய கேட்டிருப்பாய் இருந்தாலும் ராமாயணத்தை நான் ஸ்கிப் பண்ணலை ராமாயணம் சொல்லிட்டு தான் போறேன் இருந்தாலும் முதல்ல ராமாயணமாக ராமனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சுகாச்சாரியால் ஏந்தெண்டு ராமாவதாரத்துக்கு ஒரு நமஸ்காரம் குருவர்த்தே தியராஜ்யம் பத்ம பத்யாம் பிரியாய पाणि स्पर्श अक्षमाभ्याम मृजिता बधरुयो यो हरिन्द्रानुजाभ्याम वैरूप्यादि शूर्पनक्याह प्रिय विरहरुश आरोपित भृविंभत्रस्तादि बद्धसेतु खालदवदहरह கோசலேந்திரா அவதா இந்த கோசலராஜாவா இருக்கக்கூடிய இந்த ராமபிராண்டிருக்க ராஜாதிராஜ ராமச்சந்திரமூர்த்தி இருக்கே நம்ம எல்லோரையும் காக்க வேண்டும் கோசலேந்திரஹா அவதாத் நம்ம எல்லாரையும் அன்றும் இன்றும் என்றும் அக்ரத பிருஷ்டத்தை செய்வ பார்ஸ்வத மகாபலம் ஆ கர்ண பூர்ணன் வாணூர்சே தாம் எனக்கு மின்னும் எனக்கு பின்னும் லக்ஷ்மணனோட அந்த கோதண்டை வச்சு பகவான் எப்போதும் ரட்சிக்க வேண்டும் சன்னத்தவாபான மமாதுலக்ஷ்மண அந்த கவசம் போட்டுண்டு அதே மாதிரியே கத்தியை வச்சுட்டு அது கோதண்டத்தை வச்சுண்டு அம்பரா துணியை நான் எப்பப்போ வழியில் போறேனோ அப்பப்போ என் கூட வந்து பகவான் என் ராமபிரான் ரஷிக்க வேண்டும் ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் ஓகாபிராமம் ஸ்ரீராமம் புயோ பூயோ நமாம்யான்னு ஆப்பத் அடைந்தவர்களுக்கு அவருடைய ஆபத்தா போக்குறதுல ராமனை தவிர ஒரு தெய்வம் உண்டா ஆனால் ஆபத்து தாரண மந்திரம் அல்லவா அது ஆபத்தை போக்கக்கூடிய மந்திரம் அல்லவா அப்பேற்பட்ட அந்த சீதாபதியான மெம்பிவிதான் நம்ம எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் கோசலே என்றம் ராமன் நம்ம எல்லோரையும் ரட்சிக்கட்டம்னு சொன்னது கடைசி வரி ஆனா முதல்ல என்ன எடுத்துட்டார் குருவர்த்தே யாரான ப்ராப்பர்ட்டியை விட்டு கொடுப்பாளா அப்படிங்கிறார் சுகர் ஏன்னா அவர் நிஸ்பிருகராக இருக்கிறதுனால பணத்தாசை எந்த ஆசையும் இல்லாதவராக இருக்கிறதுனால அப்படி வந்து சதுசாகர பரியந்தமான அந்த பூமியை வந்து பகவான் விட்டுட்டு போனான் அல்லவா அதுதான் சுகருடைய மனசுல எப்போதும் தங்கி இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம சாதாரணமாக சிறிது காலம் உபயோகப்படுத்தின இடத்த கூட விடுங்கோன்னா விடமாட்டோம் நம்ம ஆற்றுல தான் இருக்கோம் நம்ம ஆற்றுல இருக்கத்த நம்ம உட்காரக்கூடிய இடம் நம்ம உட்காரக்கூடிய சேர் நம்ம படுத்துக்கக்கூடிய இடம் இதெல்லாம் அதெல்லாம் படுத்துட்டு படுத்துட்டு உட்காந்து உட்காந்து அந்த டேபிள்லேயே இருந்து பழக்கமாக இருக்கிறதுனால நம்ப ஆற்று மனுஷியாலே அங்கே இருக்கக்கூடியவ அதை உபயோகப்படுத்துகிறத என்ன தோணும் அப்படின்னா நம்ம உட்காராத வரையும் தான் உட்காந்துருந்தே பேசாமல் இருக்கும் நம்ம உட்காருன போல தான் எழுந்துரு நாங்கள் உட்காந்துக்கணும்னு சொல்லுவோம் அது மாதிரி நம்ம படுத்துட்டு இருக்கிற இடத்துல ஆறானு படுத்துகிட்டு இருந்தால் எழுந்துரு நான் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் என்ன இடம் என்னோட இடம்னு சொல்லாமல் எழுந்துரு படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆம்பூரா இடம் இருக்க அங்கே போய் படுத்துக்க கூடாது இல்லை இல்லை நான் படுத்துட்டேன் இடம் அது என்னோட இடம் அப்படிங்கிற அளவுக்கு மனசுல அந்த மாதிரியான ஒரு எண்ணம் குடிகண்டு விடுது அல்லவா அப்படி இருக்கிறதே இந்த ராஜ்யமே ராமனுக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் தியாகம் பண்ணிட்டு எந்த பையன் போவான் குருவர்த்தே ராஜ்யத்தை விட்டுட்டாரே விட்டுட்டு போனாரே என்ன நிறைய சம்பாதிக்கிறதுக்காக போனாரா அப்படின்னு அதுலோகத்தில் இயல்பு இந்த ஊர்ல ஒரு தௌசண்ட்ஸ் கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஒரு ஜாப்பு ஆபிர வெளியூரில் கிடச்சிதுன்னா வெளி தேசத்தில் அவனே விட்டுட்டு போயிடுறான் ஏன் விட்டு போயிட்டா அப்படின்னு கேட்குறான் இல்லை இல்லை அவன் படித்த படிப்புக்கெல்லாம் எல்லாம் சம்பளம் கொடுக்குறவா கிடையாது சார் அப்படின்னு சொல்லுவாள் அவனே ஆறானு என்னங்க இங்கே அப்பா அம்மா பறிக்க தவிக்க விட்டுட்டு போயிட்டான்னு ஆரானு சொல்லுவாளோ சொல்லுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டான் அவன் நல்ல கெட்டிக்காரன் சார் அவர் அவருடைய மூளைக்கு அவருடைய வேலைக்கு ஃபாரினில் தான் நல்ல ஜாபு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஏன் போகிறா அப்படின்ட்டு இங்கே ஆயிரக்கணக்காக சம்பாதிச்சிருந்தோம் அங்கே போனால் லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறான் அந்த மாதிரியாக இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு போனாரே அங்கே போய் நிறைய பெரிய ராஜ்யத்தை தான் கொண்டுபிடிச்சாரா அப்படின்னு நான் அது கிடையாது தர்மத்துக்காக விட்டான் இன்னும் சொல்லப்படா சத்தியத்துக்காக விட்டான் பெரிசுக்காக சின்னத்தை விட்டார் அப்படின்னு ஒரு அர்த்தம் குரு வர்த்தே தியக்தரா அஜி இப்ப ஐம்பத்தாறு தேசத்து ராஜா இது குறிநில மன்னர்களுக்கும் ராஜாவா இருக்கக்கூடிய அந்த யோராஜ்யத்தை பகவான் தியாகம் பண்ணாரே இது இன்னும் சின்னதா ராமன் விட்ட விஷயத்தில் அப்படின்னா ராமனுக்கு இது சின்னது தான் அப்பா வார்த்தையை சத்தியமாக பண்ணது இதை காட்டிலும் உயர்வு அப்படிங்கிறதுனால தான் குரு வர்த்தே தியக்தரா ஜ அதோடு கூட இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு போனா தானே நானும் தர்மானுஷ்டானம் பண்ணலாம் அந்த தர்மானுஷ்டானமே எனக்கு பெருசு இந்த ராஜ்யத்தை காட்டிலும் தான் விட்டுட்டு போனாலாம் ராமபிரான் தியக்த தியக்தராஜக இந்த ராஜ்யத்துல நான் இருந்துட்டு இருந்தேன்னா குகனை போல எனக்கு ஒரு நண்பன் கிடைப்பானா நான் இந்த ராஜ்ய விட்டு வெளியில போனால்தானே குகனோடு ஐவராணோம்னாரு கம்மநாட்டாய்வார் அது மாதிரியா எனக்கு ஒரு சகோதரன் கிடைப்பானா இந்த ராஜ்யத்துல இருந்தாக்க அதனால அதுதான் எனக்கு முக்கியம்னு பகவான் அது அந்த ஸ்னேகத்வ சினேகபாவத்தை வைத்து கொண்டுதான் இந்த ராஜ்யத்தை விட்டு விட்டான் குருவர்தே ஜெக்தராஜா அதுக்கு மேல என்னன்னா ரிஷுகணங்களோட போய் பகவான் தங்கினாள்னு சொல்லப்பட்டிருக்கு பல காலங்கள் ரிஷுகளுக்கு படிவினை பண்ணிட்டான் என்பிறான் இன்னும் சொல்வார் ரிஷுகள் எல்லாம் காப்பாற்றுகிறான் அதெல்லாம் என்ன அப்படின்னா ராஜ்ய பார் பரிபாலனத்தை காட்டிலும் இதுவே எனக்கு உயர்ந்தது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பகவான் வந்தார் குரு வர்த்தே ராஜ்யக ராஜ்யகா அதோட முக்கியமான அம்சம் ஒரு பெருசு அதுதான் எனக்கு முக்கியம் இந்த ராஜ்ய பட்டாபிஷேகம் எனக்கு முக்கியம் இல்லை எது பெரியும்னால் பரமபக்தனான ஆஞ்சநேயன் நான் காட்டுக்கு போனாதானே எனக்கு கிடைப்பான் நான் இங்க இருந்தால் எனக்கு ஆஞ்சநேயன் கிடைப்பானா ஆஞ்சனுடைய பெருமை இந்த லோகத்துக்கு தெரியுமா நான் வனவாசம் போனானல்லவோ எனக்கு ஆஞ்சநேயன் கிடைத்து ஆஞ்சநேயன் பண்ண கைங்கரியங்கள் லோகம் பூராவும் பகிடமாயி என்றைக்கும் சுத்திரகாண்ட பாராயணம் நடக்கிறது ஏக தின சுத்திரகாண்ட பாராயணம் ஒரு ஒரு சக்த சுத்திரகாண்ட பாராயணம் லாகோவா விஜயம் தித்யாதிக்கிற மெத்தேயில சுந்தரகாண்ட பாராயணம் சப்த சக்த சுந்திரகாண்ட பாராயணம் இத்தனை பெருமைகள் ஆஞ்சநேய எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு போனால் தான் ஆஞ்சநேய கிடைக்கும் அதோடு கூட கிடைக்க இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு பத்ம பத்யம் பிரியாயாக கால் நடந்து பார்க்க மாட்டான் மனைவி சீதாதேவியை அப்படி இருக்கக்கூடிய பத்மம் போன்றதான ஒரு பாதத்தையுடைய சீதையை காட்டுக்கு நடத்தி ஐச்சின் போய் ராமபிரானுடைய திருவதிகளும் அது தாமரை போன்றதான திருவடிகள் சீதாதேவி பிடித்து விட்டால் கூட அந்த பிடி பொறுக்காத அந்த அவ்வளவு சாஃப்டாக உள்ள அந்த பாதங்களை வைத்து கொண்டு கல்லிலையும் உள்ளலையும் நடந்து மிருஜிதா பதா ருஜோ யோ வைரூப்யா இந்த சூற்பநகையினுடைய காதையும் மூக்கி அறுக்கிவிட்ட அந்த கோபத்தினால் பிரிய விர அருகாரோபிதூவிரஸ்தாப்திகி ராவணன் பிரியான சீதியை அபகரிக்க அதனால் ஏற்பட்ட விரகம் அதனால் ஏற்பட்ட கோபம் அதனால் லங்கைக்கு போக வேண்டியங்கிற ஒரு வேகம் அதனால் ஆரோபித ப்ரூவி ஜிம்பத் ரஸ்தாப்திகின்னு வந்து சே சேதுபந்தம் மன்றத்துக்கு முன்னாடி திருப்புல்லாணியில் வந்து வந்து பகவான் வந்து படுத்து கிடைக்கார் அல்லவா சரணாகிதி பண்ணுறார் அல்லவா அந்த சமயத்தில் வரா வர முடியா வராத அந்த சமுத்திரராஜா விஷயத்தில் மகா கோபத்தை அடைந்தார் ராமபிரான்னு சொல்லப்பட்ட பிரகாரம் வந்து பத்த சேதுன்னு சேதுபந்தம் பண்ணி அங்கே போய் ராவணாதிகளெல்லாம் நிகிரகம் பண்ணி திருப்பி புஷ்வாபிமானத்தில் அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி உறங்கக்கூடிய பட்டாபிராமன் நம்ம எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் கலதவதா கோசலே ராம நவமியினுடைய ஒரு சீரியல் சீரியல் ப்ரோக்ராம் இது ஆனால் ராமாயண பற்றி சொல்லலைன்னா சொல்லாத வாழ்க்கை தான் நஷ்டம் இப்பேற்பட்ட அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் இன்றைய தினம் இதுவரையும் தான் ராமச்சரித்திரத்தை அனுபவித்தோம் நாளைய தினம் ஒரு யதாவகாசம் ராமச்சரித்திரம் சொல்லி बलरामरुडेय अवतारजलि कृष्णावतापर्यन्तं नाभविपोमः अनन्तरामाख्यमखिप्रणीतं स्तोत्रं पठेद्यस्तु नरस्त्रिकालं वातालयशस्य कृपाबलेने ലഭേത സർവാണി ചളനാരായണനാരണനാരായണനാരായണനാരണ നാരായണ നാരായണനാരായ നാരായണനാരായണ നാരായണനാരായണനാരായണനാരായണ जानकीकान्तस्मरणं जय जय रामराम गोपिका जीवनस्मरणं गोविन्दगोविन्द नमः पार्वतीपतये हर हर महादेव जय सद्गुरुमहाराजिकी जय श्री आं जनेयस्वामिनः जय